Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அன்பிற்குரிய கொள்கை சகோதரர்களுக்கு, இன்றைய தினம் நாங்கள் மீண்டும் ஒரு லைவ் நிகழ்ச்சியினூடாக நம் கொள்கை சொந்தங்களை சந்திப்பதற்காக ஒரு தீர்மானத்தை எடுத்து வந்திருந்தோம். நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நம் அமைப்பு சார்பாக அமைப்பின் தலைவர் லைவ் மூலமாக சில செய்திகளை பதிவிட்டிருந்தார். அந்த செய்திகளுக்கு எந்த அடிப்படையில் அவர்கள் உளறியிருக்கிறார்கள், பொய்களை சொல்லியிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பியிருக்கிறார்கள், காழ்ப்புணர்வை கொட்டியிருக்கிறார்கள் என்பதை முழுமையான ஆதாரங்களுடன், முழுமையான வாதங்களுடன் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இன்று அமர்ந்தோம். ஆனாலும் நம் இந்த லைவ் நிகழ்ச்சிக்காக வருவதற்குரிய ஏற்பாடுகளை, அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதாரங்களையும் திரட்டி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, நம் கிளைகள் சார்பாக, மாவட்டங்கள் சார்பாக பல கோரிக்கைகள் நமக்கு முன்வைக்கப்பட்டிருந்தன. சில தாயிகள் கூட நம்மை தனிப்பட்ட முறையில் அணுகி இந்த லைவ் நிகழ்ச்சியூடாக இப்படி ஜமாத் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விமர்சனங்களை பொது வெளியிலே நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அது ஜமாத்துடைய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய விதத்தில் அமைந்துவிடும், ஜமாத்துக்கு தவறான ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும், ஜமாத்துடைய நல்ல பெயர் அது பாதித்துவிடும் என்ற மாதிரி சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நாங்கள் பொதுவாக கொள்கை அடிப்படையிலான விஷயங்களை பேசும்போது யாருக்கு எந்த பாதிப்பு வரும், எந்த விளைவு ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை சம்பந்தப்பட்ட எந்த செய்தியை சொன்னாலும் அதில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். விமர்சனங்கள், சவால்கள் அனைத்தையும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதற்காக எந்த சமரசமும் கிடையாது. என்றாலும் இந்த கொள்கை பாதிப்புகளுடன் சேர்த்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆரம்ப லைவ் நிகழ்ச்சியை கூட போட்டோம். ஆனால் இந்த கொள்கை பாதிப்புகளோடு சேர்த்து இந்த கொள்கையில் உள்ள பாதிப்புகளோடு எந்த அளவுக்கு ஜமாத்தின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு ஜமாத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்பதை பற்றியும் நாங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் அதை பரிசீலனை செய்தவர்கள் பலரும் இது போன்ற விஷயங்கள் நம்ம மத்தியில் பேசிக்கொள்ளலாம், நாங்கள் இரண்டு தரப்பு வாதங்களையும் விரிவாக ஒரு பொதுக்குழுவிலே கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நம்மிடம் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையிலே நியாயங்கள் உள்ளதை நாங்கள் உணர்ந்தோம். அதனால முக்கியமான சில அடிப்படையான சில கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசிவிட்டு நாங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியை, மற்ற விஷயங்களுக்கு ஒரு நிபந்தனையோட நாங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப நிகழ்ச்சியிலே நாங்கள் லைவ் ஊடாக பேச வருவதற்கு காரணம், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தடம் புரண்டு கொண்டு செல்கிறது, அவர்களுடைய அஸ்திவாரம் அதிலே ஆட்டம் காணுகிறது, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பல விட்டு கொடுப்புகள் நடக்கிறது என்பதை தான் நாங்கள் அடிப்படை வாதமாக வைத்திருந்தோம். அதற்கு ஆதாரமாக பிறை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளில் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் அதை வளைத்தார்கள், அதை மறைத்தார்கள், அதை இருட்டடிப்பு செய்தார்கள் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே விளக்கியிருந்தோம். அப்ப இது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவு கொடுத்தாதான் இது வந்து நம்ம கொள்கையை நாளைக்கு பாதிப்பு உண்டு பண்ணிடும், நம்முடைய மறுமையை வந்து அது பாதிக்க செஞ்சிடும் என்று நாங்கள் நினைத்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் மக்கள் மன்றத்தில் வச்சோம். ஆனா அதற்கு ஜமாத் சார்பாக பதிலளிப்பதற்காக வந்தவர் அது சம்பந்தமாக என்ன சொன்னார், இது கொள்கை பிரச்சனை இல்லை, இது மசாயில் பிரச்சனை தான் என்று சொன்னார். பிறை என்பது அது சர்வதேச பிறையா, அது வந்து தத்தமது பகுதியிட பிறையா என்பதை வந்து அது மசாயில் பிரச்சனையாக பார்க்கலாம். இது மசாயில் பிரச்சனை மாதிரியா இருக்குது. ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஒரு ஹதீஸ் மறுக்கப்படுகிறது. குரானுக்கு முரணாக இருந்தால் ஹதீஸுகளை நாங்கள் புறந்தள்ளி வைக்கணும் என்றது அது தனி நிலைப்பாடு, அது நாங்கள் ஏற்றுக்கொண்ட விதிதான், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது, தன் ஜமாத்துடைய மக்கள் வளத்தை திறந்து வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பேசினோம். அப்ப இது வந்து ஒரு மசாயில் பிரச்சனை தான், கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அப்துல் கரீம் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்,
என்று மறுப்பு பேசியவர் பேசினார். அப்ப அப்துல் கரீம் விளக்கம் கொடுத்தாரன்னு சொல்றாரு. அப்துல் கரீம் விளக்கத்துலதான் இது கொள்கை பிரச்சனையாகவே மாறுது. ஏன் அவர் சொல்கிறார், நம்ம நிலைப்பாட்டுக்கு இது தோதுவான ஹதீஸ் கிடையாது, எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நமக்கு தோதுவான ஹதீஸை நாம எடுத்தோம் என்று சொன்னார். எந்த பதில் வந்து கொள்கை பிரச்சனைன்றது இனம் காட்டப்பட்டுச்சோ இனம் காட்டிச்சோ அவருடைய பதிலையே எங்களுக்கு பதிலா வைக்கிறாங்க. இதான் நமக்கு கேள்விக்குறியா நிற்குது. என்ன இதா அக்கீதா இப்படியா? இதை விட மதுஹப் சிந்தனை பரவாயில்லையே. மதுஹப்ல உள்ளவன் எப்படி தனக்கு தோதுவான செய்திகளை எடுத்துக்கொள்வான், அடுத்த செய்திகளை என்ன சொல்லுவான், அந்த ஹதீஸுகள் வந்து அது நமக்குரியது இல்லை, அது நமக்கு விளக்கமானது இல்லை, நம்முடைய கருத்துக்கு முரண்படுது, அதில் அறிவிப்பாளர்களை பற்றி இதை ஏதாவது சொல்லிட்டு போவான். ஹதீஸ் சரிதான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற மாதிரி ஒரு நிலை ஒரு மதுஹப்ல எப்படி வெளிப்படுதோ அதே நிலைப்பாடு இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துக்குள்ள வருது. இது மதுஹப் சிந்தனை இல்லையா என்று கேட்டோம். அப்ப என்ன பதில் வைக்கணும், இல்லை அங்கே வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, அந்த மிஸ்டேக்கை நாங்கள் சரி செய்கிறோம், அப்படி வந்து ஹதீஸை வந்து மறுத்திருக்க கூடாது. எஸ்எல்கேஜே தாய்களான நம்முடைய நிலைப்பாடும் இப்படி தானே இருந்துச்சு, ஆரம்பத்தில் நாங்கள் நிர்வாகத்தில் உள்ள சிலர் தானே சுட்டி காட்டினோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சுட்டி காட்டினதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கடைசி வரைக்கும் அதில் பிடியாக நிற்கணுமா இல்லையா, அதை பேசணும்னு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம், அதற்காக மறுப்பு தெரிவிக்கிறோம். மிகப்பெரிய தவறான ஒரு முடிவை மாநில நிர்வாகம் எடுத்திருக்கிறது என நாங்கள் கருத்து வைக்கிறோம். உட்கார்ந்து அனைவரும் பேச வேண்டும் என்கிறோம், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருதலை பட்சமாக ஆய்வுகள் கண்டு கொள்ளப்படாமல் மாற்று கருத்துகள் உள்வாங்கப்படாமல் ஏகத்துவ இதழில் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு என்று வெளிப்படுத்துகிறார்கள். இன்று கூட ஆன்லைன் TNTJ.com என்ற இணையதளத்தில் நம்முடைய பிறை நிலைப்பாடு இதுதான் என்று சொல்றாங்க. அப்ப இலங்கையில் உள்ள உலமாக்கள பிரச்சனை என்று கேட்டா, அது வந்து நாங்க வர்ற டைம்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, வர்ற டைம்ல பார்த்துக்கொள்வோம் என்றா மார்க்கத்தில் அடிப்படை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுகிறோம், உங்களுக்கு டைம் கிடைச்சா மட்டும்தான் அதை பேசுவீங்களா, கொள்கைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுதானா என்பதை நாங்கள் கேள்வியாக வைச்சோம், இன்றும் வைக்கிறோம். அதுக்கு ஆன்சர் வரலையே, எதிர்காலத்தில் வருமா விளங்கலை. அப்போ இதில் ஒரு கொள்கை தழும்பல் நிலை இருக்கிறது. எஸ்எல்டியில் என்ன பிரச்சனை, நாங்கள் சரியான நாளில் தானே பெருநாளை கொண்டாடணும் அப்படி என்று சொல்கிறாங்க. எஸ்எல்டியில் கொள்கையில் குற்றச்சாட்டு எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் சரியாக தான் பெருநாளை கொண்டாடினோம், நாம சரியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள இந்த பிறை விஷயத்தில் உள்ள சர்ச்சை இருக்குது. நமக்குள்ள எதுல இருக்குது, இந்த நாலு சாட்சியம் விஷயத்துல நீங்க வந்து தக்லீத் சிந்தனை போக்க வெளிப்படுத்துறீங்களே, அதை பத்தி கேட்டோம், வாய் திறந்தீர்களா? சகோதரர் பிஜே அவர்கள் நான்கு சாட்சியத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் ஜமாத்தில் இருக்கும் வரைக்கும் அதற்கு ஜமாத் அங்கீகாரம் கொடுத்தது, அதற்கு சார்பாக ஜமாத்தில் ஒரு பேச்சாளர் பேசுகிறார், இலங்கை மண்டலத்தில் ஒரு பேச்சாளர் பேசுகிறார், அதை சரி கண்டு பேசுறோம். அதற்கு பிறகு பொதுக்குழுல அது இல்லை, அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று மறுத்து பேசுகிறார்கள். மறுத்து பேசும்போது நம் ஜமாத் இலங்கை மண்டலத்துடைய நிலைப்பாடு என்ன, அது ஆய்வுக்கு உட்படுத்தினீங்களா, ஆய்வுக்கு உட்படுத்தி தான் நீங்களும் அதை மறுக்கிறீங்களா, அல்லது இன்னும் பழைய கருத்துல இருக்கிறீங்களா, என்ன நிலை என்று கேட்கிறோம். அதை பத்தி வாய் திறக்கலையே, ஆச்சரியமா இருக்குது. கொள்கைக்கு விளக்கம் தருவாங்க என்று உட்கார்ந்து பார்த்தா அது ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்த்தோம். அந்த லைவை கூட ரொம்ப நீண்ட நேரமா திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிறது வேற விஷயம், கால் புணர்ச்சிகளை கொட்டி தள்ளினாங்க, ஆனா பேசினதே திரும்பி திரும்பி போச்சு, அது வேற. அதெல்லாம் சிரமப்பட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்காணிக்கிறோம். கொள்கை விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா? இப்ப இது வந்து பிஜிய தக்லீத்வாதிகள் தக்லீத் செய்கிறார்கள் என்று எங்க பக்கம் வந்து தவறான ஒரு கருத்தை திசை திருப்புறாங்க. இவர்கள் பிஜிய தக்லீத் செய்தவர்களா இல்லையான்னு கேள்வி கேட்டோம், இல்லை பிஜிய சொன்னதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு மறுத்திருக்கணுமா இல்லையா? பிஜிய இருக்கும் வரைக்கும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி அடுத்த கணமே அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னீங்களே, இது தக்கலீது இல்லையா? இதை எஸ்எல்டிஜி அங்கீகரிக்கிறது, இது தக்கலீது இல்லையா? பதில் சொன்னீர்களா? கொள்கை விஷயத்துக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? இதான் நாங்கள் வார்த்தெடுக்கப்பட்ட லட்சணமா? எங்களுக்கு கொள்கைங்க உயிர் மூச்சு, கொள்கையே தலைவன் கொள்கையே தலைவர் என்ற இந்த தாரக மந்திரத்தை முழு உலக மக்கள் மத்தியில முழங்குறமே எதுக்காக? அதற்காக நாங்கள் பாடுபட அதுக்காக தான் வாழணும். அதுக்கு பதில் வரல, என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, எடுத்த எடுப்புல ஒன்னு சொல்றாங்க, இவங்க வந்து பிஜே வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தோன்னு இதை சுட்டி காட்டுறாங்க. பாருங்க, நாங்க உள்ள இருந்து சுட்டி காட்டலையா, கடும் விமர்சனம் வைக்கலையா? இது வந்து பெரிய ஒரு ஹதீஸ் விஷயத்துல திருவிளையாடல் நடக்கிறாங்க. நிர்வாகத்திலிருந்து எத்தனை தாய்கள் என்னிடம் சொன்னீர்கள், கேள்வி கேட்டா எகிறாங்க, கேள்வி கேட்டா கோவப்படுறாங்க, ஹதீஸை பார்க்காமல்
ஹதீஸ வந்து ஹதீஸ்ல வாதம் வைக்கிறானே, எத்தனை நிர்வாகிகள் சொன்னீர்கள், என்னிடம் சொன்னீர்கள், இது என்னப்பா ஜமாத் போற போக்கே சரியில்லை, இப்படியே போனா கொள்கை என்னத்துக்கு ஆகும், சரி டைம் தர்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம், இப்படிதானே நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணினோம், இந்த கருத்தை தானே சொன்னோம், அதுல தானே நாங்க உறுதியா நின்றோம், வாய்ப்பு தருவாங்க வாய்ப்பு தருவாங்க வாய்ப்பு தருவாங்கன்னு பார்த்து பார்த்திருந்தா கடைசி வரைக்கும் இல்ல, குறைந்தபட்சம் நாங்க ஏகத்துவம் இதில் அறிவிக்க போறோம், நீங்க இலங்கையில உளமாக்கல் வந்து எங்களுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்க, அதை பரிசீலனைக்கு உட்படுத்துறோம்னு சொன்னீங்களா, களத்திலிருந்து பேசுவோம் என்னீங்களே, அமர்ந்து பேசுவோம் என்னீங்களே, உங்களோட ஆய்வுகளை அனுப்புங்கன்னு சொன்னீங்களா, சொல்லலையே, காது கொடுக்காமலே நீங்க அறிக்கையை போட்டீங்க, அப்ப இது பிரச்சனையா பாக்குறோம், பிஜேபி நடவடிக்கை எடுத்ததனால் இதை கிளப்பவில்லை, அவர் நடவடிக்கை எடுத்தபடி எத்தனையோ காலம் இருந்தாரு, அதனால நாங்க கிளம்பினோமா, கிளம்பல, ஒரு விஷயத்த பார்ப்போம், எடுத்து மாட்டு கருத்து சொல்லிட்டாங்க, உடனே நாங்க கிளம்பிடணும், உடனே கிளம்பினா என்ன சொல்லுவாங்க, உள்ள இருந்து போராட வேண்டியதுதானே, ஏன் பொதுவெளிக்கு வந்தீர்கள், அவசரப்படாதீர்கள் என்றுவாங்க, பொறுமையா இருந்து ஒவ்வொன்றா நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி குறிச்சு குறிச்சு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு எல்லாத்தையும் ஆன்சர் வேணும் என்று கேட்போம் என்று பொறுத்து இருந்தா அப்போதே கேட்டிருக்க வேண்டாமா, இப்போதுதான் கேட்பீர்களா, இப்படி கேட்கறீங்களா, என்னத்தை பண்ண சொல்றீங்க, கேட்காமல் நாங்கள் இருந்திருந்தால் சரி, கேட்டது தவறா, நாங்க கேட்க இல்லையா, வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தோமா, நாங்கள் கேட்டோம், நீங்கள் தான் சரியாக அதை அணுகவில்லை, இன்னும் தாமதமில்லை, நீ என்ன வந்து குர்பான் விஷயத்துல எரும மாடு விஷயத்துல வாபஸ் வாங்கின மாதிரி இந்த கருத்து ஹதீஸ் விஷயத்தை நாங்க வளைச்சிட்டோம், இதுல வந்து நாங்க அணுகுமுறை வளைச்சிட்டோம் என்று உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தயக்கம் இருந்தாலும் இதுல அணுகுமுறை வந்து சரியா இருக்கல, கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லலாமே, அதை சொல்லாம வரட்டு கௌரவத்தில் இருக்கிறீங்களே, இதுதான் மதுகப் சிந்தனையாக பார்க்கிறோம், இது பிஜே தக்லீதுன்னு எங்களை சொல்றீங்க, நாங்கள் தக்லீத் செய்யவில்லை, பிஜே தப்பு செஞ்சாலும் நாங்க கேட்போம், நாங்கள் அதுக்காக நாங்க எதிர்கேள்வி எழுப்புவோம், அதுல என்ன மார்க்க விஷயம் என்ன, யார் என்ன எங்களுக்கு பிஜேல அவட்ட வாப்பா இருந்தா எங்களுக்கு என்னன்னு கேட்கிறோம், அதை பார்க்க மாட்டோம், இதை நாங்க கேள்வி எழுப்பினோம், நீங்கள் அணுகவில்லை, இதை இந்த காரணத்தினாலதான் கொள்கையில வந்து இவங்க தடம் பொருள் ஆரம்பிச்சுட்டாங்க என்று நாங்கள் சொன்னோம், இதுவரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை, அப்ப எப்படி நாங்க பாக்குறது, உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒருத்தர் இருக்கிறான் என்ன வந்து நோண்டான், நான் உனக்கு சொல்றேன் டேய் நோண்டாதே, திரும்ப நோண்டான், திரும்ப நோண்டாதே, திரும்ப தலையில குட்டுறான், டேய் மண்டல குட்டுறாய், திரும்ப நான் திருப்பி அடிச்சிருவேன் என்று சொல்லும் போது, இல்ல நான் குட்டினதுக்கு காரணம் சொல்றேன்றா, குட்டினதுக்கு காரணம் சொல்லு கேட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் போது திரும்ப நோண்டான், இப்ப நான் என்ன செய்யறேன், திருப்பி அடிக்கிறான் அவனுக்கு, டேய் நீ குட்டினத்துக்கு காரணம் சொல்றேன்னு சொல்லி திரும்ப நோண்டுவியா, என்று திரும்பி நாங்க திருப்பி அவனுக்கு அடிக்கணுமா இல்லையா, திருப்பி அடிப்போமா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்களை பட்டியல் போட்டு கடைசியாக எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கேட்கும் போது பிஜே இருக்கும் வரையும் கேட்கவில்லை, பிஜே சென்ற பிறகு கேட்கிறார்கள் அப்படி என்றீங்களே, இது சரியா, இதை தான் நாங்கள் இயக்க வெறி மதுகப் சிந்தனை, இது வழிகேட்டின் வாசல் திறந்து வைக்கப்படுகின்ற ஒரு நிலை என்று சொல்கிறோம், பதில் சொல்லவில்லை, ஆச்சரியத்திலும் ஆச்சரியப்படுகிறோம், மாநில நிர்வாகம் நேர்மையும் நீதியையும் சுமந்த மாநில நிர்வாகம், 8 கோடி ரூபா சிறுவர் இல்ல காசு, முதியோர் இல்ல காசு, என்ன ஆச்சு, பகிரங்கமாக கேள்வி கேட்கப்படுகிறது, நிதி விஷயத்துல எவ்வளவு நாங்க பியோரா இருக்கணும், அதுக்கு பதில் வந்துச்சா, பதில் என்ற பெயர்ல மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாநில கிளை நிர்வாகிகளுக்கு அனுப்பப்படுறதாக ஒரு செய்தி வருகிறது, அது உறுதிப்படுத்தப்படவில்லை, மாநிலம் இதுவரைக்கும் பதிலும் சொல்லவில்லை, ஒருவேளை கிளைகளுக்கு மாவட்டங்களுக்கு அனுப்பக்கூடிய பதில் தான் பதிலாக இருந்தால் அல்லாஹ் காப்பாத்தனும், உங்களை விட நம்பகத்தன்மையை இழந்த யாருமே இருக்க முடியாது, ஏண்டா பல நிர்வாகிகள் ஜமாத்துடைய முகநூல் போராளிகள் அதை பரப்புறாங்க வாசிச்சு பார்க்காம, கடந்த காலங்களில் கடந்த நிதியாண்டுகளில் இருந்த வாங்கின சொத்துக்களை வந்து நடப்பு நிதியாண்டுல செலவாக காட்டலாம் என்று ஒரு அற்புதமான விகாரமான, எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும், இப்படியா காட்டுறது, இப்படி காட்டலாமா, இதுதான் நாங்கள் அக்கௌண்ட்ஸ்ல படிக்கிறோமா, புதிய கணக்கு முறை இது என்ன, நம்பகத்தன்மை, இதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஏதாவது ஆதாரப்பூர்வமா ஏதாவது சொல்லுவாங்க, திருடி இருக்க மாட்டாங்கன்னு அவங்க நிலைநாட்டுவாங்க என்று எதிர்பார்த்தால் அதை தொடவில்லை, ஆனா என்ன பண்ணினீங்க, ஒட்டு மொத்தமாக பார்க்கிறாங்க, இவங்களை வந்து அப்படியே வந்து இல்லாமலாக்கணும், இவங்களை ஜமாத்துடைய எதிரிகளா மாத்தணும், ரஷ்மின் அப்படி, ராசிக் இப்படி, சில்மி அப்படி, இஷாம் இப்படி என்று சொல்லி எப்படியாவது இமேஜை வந்து கெடுத்துடணும் என்று சொல்லி காழ்ப்புணர்வுகளை கொட்டுறீங்க, சரி உங்க மனசுக்குள்ள இவ்வளவு காலம் எதெல்லாம் புதைச்சி வச்சிருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் கொட்டினீங்க, பரவாயில்லை, அதை நாங்கள் அலட்சியம் செஞ்சுட்டு போயிட்டு கொண்டே இருப்போம், ஆனா காழ்ப்புணர்ச்சியை கொட்ட வந்த நீங்க உன மனசு வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னா
எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க தொட்டீங்க. இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம் தனியார் சட்டம் பிரச்சனையாக வருகின்ற நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களும் முஸ்லிம்களும் அப்படி வெக்கி தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய நிலையில முஸ்லிம்களுடைய பகிரங்க எதிரி, பொது எதிரி, இஸ்லாத்தை அழிக்கணும் என்று கங்கணம் கட்டக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வை இழிவாக பேசும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவாக பேசும்போது, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுக்கு எத்தனை இருக்குது என்ற மாதிரி கேள்வி எழுப்பி இஸ்லாத்து முஸ்லிம்கள் எல்லாம் இந்த கேள்வியை கேட்டு இனிமேல் வாழ்வதா என்று இருக்கும் போது அவனுக்கு பதிலடி கொடுத்தா இவர் இவருடைய விருப்பத்துக்கு ஞான சாரைய வந்து என்ன செஞ்சாரு, இவர் வந்து ஜோசாகி பேசிட்டாரு. என்னங்க இது, இதுதான் ஒரு லட்சணமா? இப்படிதான் நாங்க நிர்வாகத்துல பயணித்தோமா? இப்படித்தான் நாங்க வந்து தீர்மானங்கள் எடுத்து பேசினோமா? மக்கள் மத்தியில எதை பேசணும்னு நாங்க மசூரா பண்ணலையா? மசூரா பண்ணலன்னு யாரு சொல்றாரு தெரியுமா? அந்த மசூரால இல்லாதவர் சொல்ற. இதுதான் லட்சணம். ஆரம்பத்துல இதெல்லாம் போக விரும்பல. மசூராலே இல்லாத ஒருவர் அந்த அவர்கிட்ட கேட்டோம், இவர்கிட்ட கேட்டோம், அந்த அவர் இவர் சொன்னதை வச்சு சொல்றாங்க. அவர் இவரும் சொன்னதை வச்சு சொன்னீங்களே, நாங்க ரெண்டு பேர் இருக்கு இல்லையா, பேசும் பேச்சாளர்கள் ரெண்டு பேர் இருந்தோமே, எங்க கிட்டயும் கேட்கலாமே, நீங்க இப்படி சொன்னீங்க, ஆனா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இதை சொல்லிக்கிறீங்க, எப்பயாச்சும் ஒரு நாள் கேட்டீங்களா, நிர்வாகத்துல கேட்டீங்களா, மாநில நிர்வாகம் கேட்டீங்களா? இதுவரைக்கும் கேட்கவில்லை, இதுவரைக்கும் அதற்கு விசாரணை நடத்தப்படவில்லை. மாநில நிர்வாகம் சார்பாக இலங்கைக்கு நான் சிறையில் இருக்கும் நேரத்தில் தலைவராக இருக்கக்கூடிய அல்தாபி அந்த நேரத்தில் வந்தாரு, அவராவது நான் விடுதலையான வந்த பிறகாவது என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரா, அல்லது அவர்கிட்ட வந்து இது சம்பந்தமா விளக்கம் கேளுங்க கேட்டாரா? ஒண்ணும் கேட்கல. வந்த பிறகு, வெளியே வந்த பிறகு வந்து என்ன சொன்னார் கேட்டா, தமிழகத்திலே மக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு வாசிஞ்சாங்க, நல்ல வீரமான செயல், அதாவது இது வந்து தேவையான ஒரு வேலை, இது வந்து நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போகணும், எங்க வீரம் வேணும், இஸ்லாத்தை வந்து நாங்க அப்படி உணர்ச்சி வசமா அப்படிதான் கொண்டு போகணும், அல்லாஹ் பேசும்போது நாங்க பார்க்க மாட்டோம். வல்லதி நாமனும் அஷத்து குப்பன் இல்லா, நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே கடும் நேசம் கொண்டவர்கள். பார்க்கலையே, இதை தூக்கி காழ்ப்புணர்வுல கொட்டுறீங்களே. மசூலால என்ன நடந்துச்சு பேசப்படுது, தனியார் சட்டம் சம்பந்தமா ஆர்ப்பாட்டம் செய்யறோம், நான் வைக்கிறேன், முன் வைக்கிறேன், ஞானசார அல்லாஹ்க்கு வந்து ரெண்டா மூணா இருக்குதுன்னு கேட்டான், ரெண்டு கருத்துல வருது, மனைவி இருக்கிற கருத்துலும் வரும், வேறொரு தூசணமான வார்த்தை வரும், இந்த ரெண்டு கருத்துலையும் பேசிட்டான். இதற்கு நாங்கள் பதில் சொல்லாவிட்டால் நான் முஸ்லீமாக ஒரு தௌஹீத்வாதியாக இருப்பதற்கு வெக்கப்படுறேன் அப்படி என்ன, இதுக்கு பதில் சொல்லணும், சொல்லுவேன், நான் பதில் சொல்லுவேன், ஞானசார என்று சொல்லுவேன், நோனசார் என்று சொல்லுவேன் என்று தானே மசூரால சொன்னேன். அப்ப வந்து தமிழ்ல ரஸ்மின் பேசுவார், சிங்களத்துல நீங்க பேசுங்க, என்ன அறிவுரை சொல்லப்பட்டுச்சு, கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு வளர்க்கொண்டு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம், அது பார்க்கத்தான் வேணும். ஆனா இதுக்கு பேசினதுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் பதில் கொடுக்காவிட்டால் இந்த தாவா காலத்துல இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே பேசினோம், சரியன்ட்டு தானே போனோம். அவர் பேசின ஜோஸ்ல இவர் பேசிட்டாரு, என்ன அவர் பேசின ஜோஸ்ல இவர் பேசினது, மசூரால செஞ்ச முடிவு நீங்க ரெண்டு பேர்கிட்ட கேப்பீங்க, பேசின நாங்க சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறோம், கருத்தை முன்வைத்தவன் நான், அதற்கு வந்து மசூரால முடிவாகுது, அதை மறுக்க முடியுமா? இப்ப மறுப்பிய உடையெல்லா நிலைமையும் விளங்குது, இதையே சந்தி சிரிக்கிற வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, என்ன நடக்குது? ஒரு மறுப்பு பேசுறன்ற பேர்ல கடந்த கால நடவடிக்கைகள்ல இந்த ஜமாத்துக்கு இவ்வளவு கண்ணியம் தேடி தந்த ஜமாத் தௌஹீது ஜமாத்து தான் இதுங்கிறத இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கொண்டு வந்து வச்ச ஒரு இனவாதிக்கு எதிராக, அல்லாஹ்வை கேவலப்படுத்தியவனுக்கு எதிராக மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முழு நாடுமே இந்த ஜமாத்தாவது நமக்காக இருக்குதே என்று சொல்லி கவலைப்பட்ட ஒரு போராட்டத்தை எத்தனையோ பேர் பாராட்டி, இப்படி நீங்களாவது செஞ்சீங்களே, எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பேச முடியாததை கூட நீங்க பேசுனீங்களே என்ற அளவுக்கு அத்தனை பேரும் பேசினாங்களே, எத்தனை பேர் துவா இதுக்கு கிடைச்சிச்சு, நம்ம ஜமாத்துக்கு எத்தனை மக்களுடைய மரியாதை கிடைத்தது, இவங்களாவது நமக்காக பேசுவாங்க என்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து கடாசி வீசி விட்டது. எல்லாம் நாங்க எங்கள்கிட்ட கேட்டா பேசுனீங்க, நாங்களா பேச சொன்னோம், நீங்க பேச சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க இஷாமாகி நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க, சொன்னீங்களே நான் அன்றைக்கு இருக்கவில்லை, எனக்கு ஆபரேஷனுக்காக போயிட்டேன்னு, அப்ப மட்டும் தான் போனீங்களா, சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும், ராசிக்கு கைது செய்யப்படுகிற நேரம்,
நாளை காலையில் ராசிக்கு அரெஸ்ட் ஆகுவார். இன்னைக்கு நைட்டு நான் வந்து என்ன சொன்னேன், எம்ஐ சுலைமான் சவுதிக்கு அல்லது எங்கேயோ போயிட்டு வெளிநாடுக்கு போயிட்டு டிரான்சிட்ல ஸ்ரீலங்கா வந்திருக்கிறாரு, வந்து மேல ஆபீஸ்ல இருக்கிறாரு. நான் சகோதரர் ரில்வான், அதே மாதிரி ஃபர்சான் இருந்தாரு, ரஜாபுதீன், ரீசா, இந்த அஞ்சு பேர் ராசிக்கு. இவங்க அத்தனை பேரும் எங்க போயிட்டு வந்தோம், அணையமா இவ போயிட்டு வரும்போது இவர் மேல இருக்கிறார் எம்ஐ சுலைமானோட. போயிட்டு வர்றோம், லாயரை சந்திச்சுட்டு வர்றோம். வந்து என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, ஹிஷாம் ஆகிய உங்களிடத்தில் என்ன சொன்னேன், காலையில் ராசி கைது செய்யப்பட இருக்கிறார். 7 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க, மாளிகாவத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன பாவா சொன்னீங்க நீங்க, எனக்கு கிளினிக் இருக்குது, ஆபரேஷன் பண்ணினதுக்கு கிளினிக் இருக்குது, நான் போகணும்ன்றீங்க. நான் உங்களிடத்தில் என்ன சொன்னேன், ஆபரேஷன் தான் முடிஞ்சிருச்சு இல்லைங்க, கிளினிக் தானே, அப்பாயின்மெண்ட் தானே போட்டிருப்பீங்க, 2000 ரூபா தானே போட்டிருப்பீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. அதை ஜமாத்து சார்பு 5000 ரூபா கூட நீங்க வேணும்னா எடுத்துக்கிறீங்க நாளைக்கு முக்கியம், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக சொல்றேன், பொருளாதாரத்தை கேட்டு எடுத்துக்கிறங்க. நாளைக்கு முக்கியமான விஷயம், நாம கைது செய்யப்படுகிற நேரத்தில் நிர்வாகிகள் இருக்க வேண்டும். இதை சொன்னமே அல்லாஹ்வுக்கு அவன் திட்டி இருக்கிறான், அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறோம். கைது செய்யப்பட போறாரு, காலையில வாங்கன்னு சொன்னமே எத்தனை நிர்வாகி வந்தீங்க, நீங்க பேசுறீங்களே பாபா, நீங்க வரமா எனக்கு தெரியும், நீங்க ஏன் இதை பேசுறீங்கன்னு கேட்டா, ஞானம் சார் இவர்கிட்ட கேட்டா பேசினாங்கன்னா, உங்கள்ட்ட கேட்டாம ஒரு பேச்சுக்கு நான் சொல்லணும், கேட்காமலே பேசிட்டாருமே, கேட்டா மட்டும் பேச சொல்லுவீங்கள இப்ப, அதான் விளங்கிடுச்சே, கிளினிக் இருக்குது ஓடி போன நீங்க. அன்னைக்கு ராசி கைது செய்யப்படுகிற நேரத்தில் மாளிகாவத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது யாரு, நான் இருந்தேன், இப்ப இருக்கிற பொருளாளர் மாவட்ட நிர்வாகி நினைக்கிறேன் அப்ப ஃபௌசாத் பாய், அவர் இருந்தார், அவர் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டாரு, நாளை காலையில் இவர் கைது, நைட்டோட நைட் அவர் சிலாபத்து சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, மற்ற பல ஊர்கள் இருந்து அர்ஷாத் நானா வந்தாரு நினைக்கிறேன், எனக்கு நினைவு இல்ல, வந்தாரு நினைக்கிறேன், கண்டி அர்ஷாத் நானா, இப்படி பல சகோதரர் வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்தார்கள். தலைமை நிர்வாகம் சார்பாக அந்த இடத்துல இருந்தது நான், சகோதரர் ரீசா, நம்ம ஜமாத்தை விட்டு போன ஃபர்சான் இருந்தாரு, தைரியமா இருந்தாரு, எங்க போனீங்க அத்தனை பேரும். ஆனா வெளியில என்ன காலி சொன்னமா, உங்க மானம் பாதுகாக்கப்பட்ட ஜமாத்துக்கு நல்ல ஒரு கண்ணியத்தை தந்திருக்கான், தைரியமான ஜமாத்து, மக்களுக்காக குரல் கொடுக்கும், எவனுக்கும் அஞ்சாது. என்ன பாவா பேசுறீங்க நீங்க, 2000க்கு மேற்பட்ட போலீஸ கொண்டாந்து குமிச்சான, கிட்டத்தட்ட மாளிகாவத்தை அவ்வளவு போலீஸ கொண்டாந்து குமிச்சான, இஸ்ரேல் ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக மாநில பொதுக்குழுவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பொதுக்குழுவிலே அப்ப பிஜே இருக்கிற காலத்துல பாராட்டி பேசினார், அத்தனை போலீஸ் எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டார்கள் பத்திரிகைகள் தலைப்பு செய்தியாச்சு, தைரியமா நாம நிக்கலையா, அத்தனை மக்களையும் பழி கொடுக்க போறாங்க அத்தனை பேரும் சொல்லும் போது நிக்கலையா, சரி ராசிக்கு இப்படி பேசினாரே, மசூரா இல்லாம தான் பேசிட்டாரு, அதுக்கு பிறகு நாங்க உரையாற்றுறதுமே என்னைக்காவது வந்து கேட்டீங்களா, அவரே தேவைக்கில்லாத வேலை செஞ்சுட்டு போயிட்டாரு, நீங்க எதுக்குங்க இப்படி ஒரு தியாகம் செஞ்ச மாதிரி பேசுறீங்க, கேட்டீங்களா, எதிரிகள் பரப்பு, யாரு பரப்பினாங்க, எதிரி எதை சொன்னான பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா. ஷேக் ஃபலீல் என்ன செஞ்சாரு, ஃபலீல் நலீமி விடிவெளி பத்திரிகையில பக்கமாக கட்டுரை எழுதினாரு, என்ன எழுதினாரு, இப்படி எல்லாம் பேசலாமா பிடிக்கலாமான்னு, உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, நான் வந்து ராசிக்கிட்ட கேட்டேன், தப்பு செஞ்சிட்டோம், ராசிக்கு பேசியது மார்க் அடிப்படையில் சரி என்று அப்ப இருந்த தலைவர் துணை தலைவர் ஃபர்சான் அவர்களை வச்சு அஷேஸ் பதில் நிலைமைக்கு பதில் கொடுத்தோம், தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம், இப்ப கேக்குறீங்களே, அது தெரியுமா இது தெரியுமா, இது நான் என்ன கேக்குறேன் கேட்டா இது எல்லாம் தெரியாமல் நீங்க என்ன இவ்வளவு நடந்து ஒரு நல்லா இதெல்லாம் பேசலாமா, இதுதான் மக்களுக்கு கொடுக்குற செய்தியா, எத்தனை கலவரங்கள் நடந்த நேரத்துல எல்லாம் தைரியமா போய் நின்றுக்கிறோம், நாம எவ்வளவு ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், உங்க நீங்கள் பலவீனப்பட்டவர் சில பேர் அப்படி இருப்பாங்க, யுத்தத்துக்கு போகும்போது கூட சில பேர் என்ன செய்வாங்க, அந்த லிஸ்ட்ல நீங்க வருவீங்க, கொஞ்சம் அப்படி நின்றுக்கிறீங்க வச்சோம், ஆனா உங்களை ஒண்ணு முன்னு வச்சு இப்ப நீங்க என்ன கேட்டா நோ போல அவுட் ஆஃப் போற ஆள் எல்லாம் வந்து இதை பேசலாமா, என்னங்க பேசுறீங்க நீங்க, போடுறதும் நோ போலு அவளே அவுட் ஆஃப் போயிருவான்னு வச்சுக்கிறீங்களே, அவன் வந்து காலத்துல என்ன சொல்றான்னா, நானும் அப்ரிடி மாதிரி சிக்ஸ் அடிச்சேங்கிறான், என்னன்னு பேச, இதை சொன்னா இவர் இப்படிதான் இப்படி பேசுவாரு, கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி, நாங்க ஏதாவது சொல்லிட்டு என்ன, நான் கேட்கறேன் உங்க அதாவது ஆதரிச்சு பேசுகிற வரைக்கும் என்னதான் சொல்லுவிய, கொஞ்சம் எதிர்த்துட்டோம்னா கண்டதையும் சொல்லுவிய, கைது வழக்கு நடந்த நேரத்தில் என்ன என்பதே உங்களுக்கு தெரியாது, நீங்க சீன்ல இல்ல, மசூரால இல்ல, கைது நடக்கிற இடத்துல இல்ல, எங்கேயுமே இல்ல நீங்க, ஏன்னா அவ்வளவு தைரியசாலி நீங்க, இதெல்லாம் பேச வேணாம் இருந்த நீங்க சந்திக்கல தூட்டிய, இப்படி எல்லாம் பேசாதீங்க, இது நல்லது இல்ல, இது இவ்வளவு இந்த அத்தனை சமுதாய தலைவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள், 23 அமைப்புகள், நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், 23 அமைப்புகள் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு அறிக்கை விட்டாங்க, அகில இந்திய ஜம்மியத்துல மாவுடைய தலைமையில லோயர் ஷெராஸ் வீட்டுல
ஒரு சந்திப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பேசின சம்பந்தம் இவரை கைதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஜெம்மியத் துலமாவால என்ன சொன்னாங்க, நீங்க பேசினதை நாங்க அறிக்கை விட்டுட்டோம் உங்களுக்கு எதிராக, இருந்தாலும் நீங்க பேசின நேரம் நாம் அப்ப அவங்க பேசி அடுத்த நாள் அவங்க நமக்கு எதிராக அறிக்கை விட்ட நேரத்துல நாம் பேசின ஜும்மா உரை இன்னைக்கும் இருக்கிறது, நீங்க பார்க்க முடியும். என்ன சொன்னாங்க, நாம அறிக்கையை வெளியிட்டோம், இப்படி எல்லாம் முன்னாபிக்கிரமா நடக்கிறீங்க இல்லை, நம்மளை கண்டு முடியும். என்ன சொன்னாங்க, நீங்க ஞானசார் அல்லாஹ்வுக்கு ஏசினான் சொல்லி நீங்க மேடையில் பேசுகிற நேரம் நாங்க தக்பீர் சொன்னோம், கட்டி அணைக்கலையா நம்ம ஒவ்வொருத்தரையும் சமுதாயத்துக்கு பேசினீங்க என்று ஒவ்வொருத்தரையும் கட்டி அணைச்சு அவங்க பாராட்டலையா, வெளியில வந்து வேற மாதிரி நடந்தாங்க, இதெல்லாம் சொல்லலையா நீங்க, இல்ல பாவா இதுல எல்லாம் சம்மதம் இல்ல, நீங்க சீன்ல இல்ல, தெரியாம பேசுறீங்க, தெரியாம இவ்வளவு கருத்தையும் சொல்லுங்க, அவ்வளவு கட்டி அணைச்சு இந்த மாதிரி ஒருத்தர் சமுதாயத்துக்கு நாங்க உங்களுக்கு எதிராக அறிக்கை விட்டாலும் உங்களுக்காக நீங்க பேசும்போது தக்பீர் சொன்னோம், எத்தனை பேர் சொன்னா, எத்தனை யா டிவி ஹில்மி வந்திருந்தாரு நினைக்கிறேன், ஜெம்யுத்ரமால வந்திருந்தாங்க, ஆராத்தியா போயிருந்தாங்க, ஆராத்தியால வந்திருந்தாங்க, பல இயக்கங்கள் வந்திருந்தார்கள், அத்தனை பேரும் சொன்னாங்களே, இதெல்லாம் தெரியும். அதாவது வரலாறு தெரியாதவன் நிகழ்காலத்தை மறந்து விடுவான்னு சொல்லுவாங்க, நீங்க நிகழ்காலத்தை மறந்துட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியல, இது தெரியாம இப்ப என்னன்னா இப்ப ஞானசார கொஞ்சம் இப்போ உடம்பு முடியல போய் ஹாஸ்பிட்டல் படுத்தா இப்ப சீன்ல இல்லையா இப்ப நாம இப்படி இருந்துக்கிறோம் நம்ம கடந்த காலத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாமா நீங்க அடுத்தது நாங்க யாருமே நாங்க மட்டும் தியாகம் செஞ்சோம் என்ற மாதிரி சொல்லவே இல்லை. நம்ம நாங்க மட்டும் தியாகம் செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி பேசுறீங்க. 2004 ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஜமாத்துடைய கொள்கையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அணியில நாங்க பயணம் செஞ்சு வந்தோம். எஸ்எல்டிஜின்ற அமைப்பு நாங்க உருவாக்கி அந்த அமைப்பு சலப்பு சிந்தனைக்கு போற நேரத்துல கூட அமைப்பை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் நமக்கு இல்ல அந்த நேரத்துல. கொள்கையை தான் பாதுகாக்கணும். அப்ப கொள்கைக்காக வேண்டி நாம ஒரு குறிப்பிட்ட சாராறு இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இலங்கை கிளையாக செயல்பட்டோம். நமக்கு பெரிய அறிமுகம் அப்ப மக்கள் மத்தியில இல்ல, நமக்கு பெரிய இடங்கள் இல்ல, வளங்கள் இல்ல. அந்த டைம்ல என்ன பார்த்
நாள் நாங்கள் இருந்தோம். எஸ்எல்டியை நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கினதை கூட நாங்கள் விட்டுட்டோம். நீ கட்டிடத்தை வச்சு ஆள், கட்டிடம் நமக்கு மெட்டர் கிடையாது, கொள்கைத்தான் தலைவன். அந்த அந்த காலத்திலேருந்து அதான் நம்மளோட கொள்கை. அப்படி இருந்துட்டு திரும்ப மீள் இணைப்பு ஒன்று நடக்குது, நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்திலையும் கொள்கையே அடிப்படையாக வச்சு பதவி மோகம் என்றீங்களே, அவர் இல்லை பதவி மோகம் என்றீங்களே, பதவிகள் வந்து நீங்க தலைவராகிறீங்களா? அப்ப கேட்டாங்க, நீங்க எப்ப எஸ்எல்டியா இப்ப நிர்வாகிகள் பாக்குறீங்களே. நாங்க ஆரம்பத்தில் செயலாளராக வருவதற்கு முன்பதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இலங்கை கிளை, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய முஜாஹிதுக்கு பின்னால் சென்று திருந்திய, தௌபா செஞ்சு மீண்ட அந்த சகோதரர்கள், அதை இணைப்பதில் ரஷ்மினுக்கு பெருமளவு பங்கு இருக்குது. அந்த இரண்டு சாரார் மத்தியில் நடந்த மசூரால என்னைய தலைவராக சொன்னாங்கன்னா ஆனேனா என்னமோ இன்னைக்கு நேத்து இதை வந்து ஜமாத்துல சீட்ல உட்கார்ந்து கொண்டு இது ஜமாத்துல பதவி மோகம் என்றீங்க. என்ன பதவி மோகம்? அந்த நேரத்தில் நான் விட்டு கொடுத்தேன், எனக்கு தேவை கிடையாது. அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தோம். மீண்டும் இணைப்பு நடக்கும் போது அந்த தரப்பு வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நாங்கள் நம் தரப்பு சார்பாக இன்னொரு சகோதரரை செயலாளராக்குங்கள். நான் சொன்னேன், என்னை செயலாளராக்க வேண்டும் என்று எஸ்எல்டிஜில முஜாஹித் ஃபித்னாவிலிருந்து கலந்து வந்த ஆரம்ப கால அந்த எஸ்எல்டிஜி உருவாக்கத்திலையும் ஒரு சிலர் இருந்தார்கள், புதிதாக வந்த பலர் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செயலாளராகுங்கள். அதுவே இணைப்பதற்கு ஒரு பஞ்சாயத்தா போச்சு. அதை சமரசம் செஞ்சு நான் இந்த பதவி எதுக்குங்க என்ன பாக்குறீங்க, நான் பின்னாடி இருந்து எப்படியாவது உதவி செய்யறேன், அடிமட்ட தொண்டனாக பணிபுரிவதற்கு தயார் சொன்னேன். இல்லை, நீங்கள் செயலாளராக வந்தால்தான் இந்த இணக்கத்துல நாங்க ஒரு முடிவு காணுவோம் என்று சொல்லும் போது என் பக்கத்துல இருந்த, அப்ப நான் யார செயலாளர் ஆக்கினோம், அவர் என்னோட கோச்சிட்டு போயிட்டாரு, செயலாளர் ஆக்கலண்டு பிஜே வலிகரண்டு அப்ப போயிட்டாரு. இப்படி செய்யுமா இல்லையா? பிறகு மீண்டும் பதவி, மூணாவது சந்தர்ப்பம் என்ன, நீங்க ரெண்டு நிர்வாக முறை நாங்க இருந்துட்டோம், மூணாவதா ஜமாத்துடைய விதிமுறைப்படி துணை பொறுப்புக்கு வரலாம். அல்தாபி அவர்கள் வருகிறார்கள் இலங்கை நிர்வாகத்துல அந்த பொதுக்குழுவை நடத்த. என்ன சொல்றாரு, கோரிக்கை வைக்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் ஏற்கனவே தலைவராக செயலாளராக பொருளாளராக இருந்தவர் மீண்டும் துணை பொறுப்புக்கும் வராதிங்க, இது பயிலால இல்லாத சட்டங்க, இப்படி பயிலால கிடையாது, தன்னிச்சையாக புகுத்தின கருத்து, எங்களுக்கு தெரியாதா, சண்டை பிடிச்சமா, நாங்க என்ன சொன்னோம்,
நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்து முடியுங்கள், எங்களால் எந்த பாதிப்பும் வராது என்று சொன்னோமா இல்லையா? ரஷ்மியை செயலாளர் ஆக்க வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளும் கருத்து தெரிவித்தார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல மசூரா பண்ணாலும் எல்லாரும் ஓகேன்றாங்க. இலங்கையில அந்த இரண்டாவது தடவை இந்த நிர்வாகிகள் சொல்றாங்க, அவருக்கும் செயலாளர் வரணும். அது அடுத்து சொல்றேன், வரணும் என்று சொல்லும் போது கூட இல்ல நாங்க விரும்பல. அல்தாபி சொன்னார், நாங்க விரும்பல, சில விமர்சனங்கள் வருது. அப்ப நம்ம முன்னுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கருப்பாடு அப்பவே இருந்துக்குது, அது வந்து தனிப்பட்ட முகல போட்டு கொடுத்து இதை நாங்க சண்டை பிடிச்சோமா? எங்க கிட்ட வந்து அல்தாபி கேட்கிறாரு, ஆவடி இப்ராஹிம் கேட்கிறாரு, அல்தாபி சொல்லி இந்த பொதுக்குள்ள நிர்வாக தெரிவு லஞ்சுக்கு அப்புறம் தான் வைக்கணும் என்று வச்சிருக்குது, லஞ்சுக்கு அப்புறம் அதை வச்சு கொண்டா நீங்க தலைவரா வரணும், இவர் செயலாளராக வரணும்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது, அது வந்து வச்சா நல்லா இருக்காது, நாங்க திட்டமிட்டது நடக்காது, அதனால அந்த லஞ்சுக்கு முன்னாடி நிர்வாக தெரிவு வைப்போமா இப்படி கேட்டாங்க. நாங்க முடியாது, பதவி மோகம் தானே, முடியாது, இப்படித்தான் வைக்க வேண்டும் சொன்னமா? நீங்கள் எதை நடத்த விரும்புகிறீர்களோ, எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ, இதோ தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் தடையாக வரமாட்டோம் என்று நாம் இருவரும் வாக்குமூலம் அளித்தோமா இல்லையா? வாக்குமூலம் அளிச்ச உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல மக்கள் சொன்னா தேர்ந்தெடுத்தா என்ன பண்றது அப்படின்றாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் கீழே சென்று விட்ட பிறகு எங்களை பலவந்தமாக மேடையில் தூக்கி வந்து வைத்தாலும் நிறுத்தினாலும் நாங்கள் மக்களை திட்டுவிட்டு அப்பயாவது எங்களோட கோவிச்சு கொள்வாங்க, அந்த மாதிரி கவனம் திரும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் இறங்கி சென்று விடுவோம் என்று சொன்னோமா இல்லையா? எங்களை பதவி மோகம் பிடிச்சவங்களா, பதவிக்காக நாங்கள் அழைகிறோமா? அடுத்ததாக இந்த ரஷ்மின் அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த பொதுக்குழுல சாம் சொன்னாரே, ஓட்டிக்கொண்டு வந்தார் ராசி பிரதர், ஓட்டிக்கொண்டு வந்தேன்னா நீங்க கூப்பிட்டு எடுத்தீங்களா? இப்படி ஒரு பஞ்சாயத்து போகுது, சுமூகமாக்கணும், சர்ச்சையா மாறிடுச்சு, வாங்கண்டாங்க. இவருடைய நடவடிக்கை சம்பந்தமான சில கேள்விகள் கேட்கிறேன், அந்த விஷயத்தை மட்டும் அவர் விளங்கப்படுத்தும் போது நான் விளங்கப்படுத்துறேன், கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் பிறகு அவர் சொல்கிறார், யாரே மாநில பொதுச் செயலாளர் அந்த நேரத்தில் சையீத் இப்ராஹிம் அப்துல் கரீம் இருவரும் சொல்கிறார்கள், இஷாம தலைவரா வைப்போம், எப்படி இஷாம தலைவரா வைப்போம், நீங்க துணை தலைவரா வாரீங்களா? நான் என்ன சொன்னேன், வரவே மாட்டேன், தலை கீழே நின்றாலும் நான் வரமாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? இதை நீங்கள் மறந்தீர்களா? பதவி மோகம் என்று நீங்க மக்கள் மத்தியில அப்படி அடிச்சு விடுவீங்களா? இதை நாங்க சொல்லலையா? சொல்லும் போது அவர் நீங்க என்ன சொன்னீங்க, இல்ல நீங்க வந்தா எனக்கு ஒத்துழைப்பா இருக்கும், துணை தலைவர் என்று ஜமாத் முக்கிய பொறுப்பு இல்லையா, தலைவர் செயலாளர் பொருளாதாரத்து பிறகு துணை தலைவர் முக்கிய பொறுப்பு இல்லையா, பதவிக்காக அலையக்கூடியவங்க இருந்தா இந்தா சந்தர்ப்பம், சரிஜி விருப்பம் இல்லதான் என்னதா இருந்தாலும் இப்படியா இருந்தேன், பொதுக்குள்ள மக்கள் மத்தியில அறிவித்தீர்களே, 20 நிமிடமா கேட்டு பார்த்தோம் வர முடியாது என்றாரு. இப்படிதானே நாங்க இருந்தோம் இந்த ஜமாத்துல, பதவிக்காகவா நாங்க சண்டை பிடிச்சோம், பதவிக்காகவா நாங்க அலைஞ்சோம், ஒருபோதும் நாங்கள் அலையவில்லை. ஆனால் என்ன, இவங்க அப்படி சித்தரிச்சாதான் மக்கள் மத்தியில இவங்களை ஓரமாக்கலாம் என்ற பேர்ல நீங்க நிறைய சொல்றீங்க, சொல்லுங்க, கவலை இல்லை. ஏன் தெரியுமா, மேலொருத்தர் இருக்கிறான் பாத்துக்கிட்டு இருக்கிறான், இந்த ஜமாத்த கொள்கைக்காக யார் பாடுபட்டார்கள், யாரு இவன் நாங்க பதவி மோகம் பிடித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு யாரு பதவியை தக்க வைக்க நினைக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் காட்டுவான். அதாவது நேத்துல லைவ்ல முழுமையாக என்ன காட்ட பாத்தீங்கன்னு கேட்டா, பதவி மோகம் அரசியல் பின்னாடி சொல்றோம், பதவி மோகம் பதவி மோகம். நீங்க நான் ஒரு விஷயம் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட மடவள பொதுக்குழுல நீங்க வந்து தலைவர் பதவிக்கு கிட்டத்தட்ட 7 நபர்கள் தலைவர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுறாங்க, நான் 7வது நபர், 7 பேரை தலைவராக பரிந்துரை பண்றாங்க மக்கள், நான் 7வது நபர். அந்த பரிந்துரையில நீங்களும் ஒரு ஆளா இல்லையா? உங்களை மேடைக்கேத்தின நேரத்துல நீங்க வந்து என்ன சொன்னீங்க, எங்க உமா அப்பாவோட நான் ஊர்ல இருக்கணும் அப்படின்னு, உங்களுடைய தாய் பாசத்தை நாங்க எல்லாரும் மதிச்சோம் சொல்லியிருக்கிறிய அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு நான் உமாவோட இருக்கணும்னு தலைவருக்கு பரிந்துரை பண்ண நேரத்துல போயிட்டிய, செயலாளருக்கு பரிந்துரை பண்ணத்தோட மேல வந்தீங்களா இல்லையா? அப்போ உங்க உமா பாசத்தை நினைச்சு வியந்து போயிட்டோம் நாங்க எல்லாரும். ஏன் நான் கேக்குறேன், இரட்டை முகமா? தலைவரை கூப்பிடு, நான் இன்னெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சார்கள், நாங்களாம் விட்டுட்டு ஓடிடுவோம் தெரியுமா? நீங்களே இதை நான் சொல்ல விரும்பலைங்க, நீங்களா இப்ப மடை திறந்த வெள்ளம் ஆக்கி விட்டீர்கள், அதனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்னொரு விஷயத்த நான் இவர்கள் சொல்லிடணும், என்னன்னா இந்த பழமொழி சொல்றாரு, அது உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒன்றும் செய்ய வழி இல்லை, புரியுதா? அது புத்தகங்களை படிங்க, அது முயந்தா நாட்டை கேட்டா தெரியும், யார் யார் பத்திரிக்கை படிக்கிறீங்கன்னு, புரியுதா? அது அதெல்லாம் ரெண்டாவது பேச வரல. இப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, பதவிக்கு ஆசை இல்லை, பதவிக்கு ஆசை இல்லைங்கிறீங்க. என்ன பதவி ஆசை பிடிச்சோம்னா, சித்தரிச்சியில அப்துல் கரீம் இன்றைக்கும் சாட்சியாக சையத் இப்ராஹிம் தானே ஜமாத்துல இல்லை, இப்ப அப்துல் கரீம் இருக்கிறார்ல,
அல்லாஹ் மீது ஆணையிட்டு அப்துல் கரீமை இதை மறுக்க சொல்லுங்கள். சரியா? அப்படி மறுத்தார் என்றால் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை முதலில் அவருக்கு இறங்கும். நம்ம எல்லாம் திகனையில் நிற்கும் போது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஜமாத்துல குறை நிறைகளை கேட்டாங்களே, அப்ப நான் சொன்ன குறை நிறை என்ன? முதலாவது நான் என்ன சொன்னேன், இந்த ஜமாத்துக்கு 3 வருஷம் பைலா காலம் வச்சிருக்கிறிய, தலைமை பதவிக்கு 3 வருஷம் வச்சிருக்கிறிய, செயலாளர் பதவிக்கு 3 வருஷம் வச்சிருக்கிறீங்க, வைக்க வேணாம் இப்படி, இதை 2 வருஷமா குறைங்க, 3 வருஷம் லாங் டைமா இருக்குது, பதவியிலே ஒட்டி கொண்டுருவாங்க மாதிரி இருக்குது, பதவி ஆசை வந்துடும், இதெல்லாம் நடக்குது, இதை 2 வருஷமா குறைங்க, அதை என்னையே அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னே, இது தெரியாம தான் பேசுறீங்களா? இது இது துரோகம் இல்லையா உங்களை? நான் பதவியில தான் நான் ஒட்டி கொள்ள ஆசைப்படுறவனா இருந்தா நான் ஏப்ரல் மாசம் தலைவராக, ஏப்ரல் கடைசி தான் 30, ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டனேன், தெரிவு செய்யப்பட்டு டிசம்பர் மாசத்துல பொதுக்குழுவை கூட்டினேன் ஜனவரியில, கிட்டத்தட்ட 8 மாசத்துக்குள்ள நான் எதுக்கு பொதுக்குழுவை கூட்டினேன், நான் கரெக்டா நான் 12வது மாசத்துல நான் பொதுக்குழுவை கூட்டியிருக்கலாம்ல, அப்படி கூட்டலையே, கரெக்டா 8 மாசத்துல நான் கூட்டினேனா இல்லையா? ஏன்னா ஓர்டருக்கு போகட்டும், நமக்கு பதவி காலத்துல டேட்டு போனா நமக்கு பிரச்சனை இல்லை, இப்படி சொல்லித்தானே நான் கூட்டினேன். அப்ப நான் வந்து பதவி காலத்தை நமக்கு கூடுதலா இருக்கணும்னு சொல்லி ஏப்ரல் மாசத்துக்கு பொதுக்குழுவை கொண்டு வரல, டிசம்பர்லயே வச்சேன். அதே மாதிரி 2 வருஷமா இதை குறைங்க, முதல் வருஷத்தை 7 மாசத்தோட நான் முடிச்சுட்டு நினைச்சு இன்னொரு வருஷம் நான் பொறுப்புல இருக்கிறேன், அடுத்த வருஷத்தோட நான் போற மாதிரி என்னலயே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சேன். அப்ப என்ன சொன்னாங்க அந்த 2 மாநில நிர்வாகிகளும்? அதெல்லாம் முடியாது, அது மாநிலத்தில் உள்ள மாநில பொதுக்குழுவில் வந்து அதுக்கெல்லாம் ஒப்புதல் எடுக்க வேண்டி வரும், அதெல்லாம் நடக்காதுங்கெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்க, இப்படித்தானே சொன்னாங்க. பதவியில் இருக்கும் போதே எனக்கு 3 வருஷம் இருக்க முடியும் என்று இருக்கும்போது 2 வருஷத்துல முடியுங்க என்று கோரிக்கை வச்ச நான் பதவி ஆசை பிடிச்சவன். ஆனா இப்ப தலைவருக்கு கூப்பிட்டா அம்மா பாசம், செயலாளருக்கு கூப்பிட்டா உம்மா பாசம், ஆச்சரியத்தை உண்டாக்குற நீங்க வந்து நம்மளை விட்டுட்டு ஓடி போக நினைச்சோங்கிறீல, இதெல்லாம் நான் கேட்கிறேன் மொத்தம் நான் பேரை டேமேஜ் பண்ணிட்டு போகணும். பேரை டேமேஜ் பண்ணிவிட்டோம்னா எல்லாம் இதுக்கு தானே சொன்னீங்க. எனக்கு இங்க உள்ள யாருக்குமே அல்லாஹ் தான் கண்ணியத்தை தருபவன். யாரும் கண்ணியத்தை தேடுபவர்கள் அல்ல. இந்த கண்ணியம் தானாக வந்ததும் இல்லை, அல்லாஹ் தந்தது. நீங்க எவ்வளவு அழிக்க நினைச்சாலும் அல்லாஹ் அழிச்சு நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆக இந்த பதவி ஆசை பிடிச்சிருக்கிறோம், பதவிக்காக கஷ்டப்படுறோம், காழ்ப்புணர்வு, அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கயமை, அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் நிறைச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க, கொண்டு வந்து கக்கி இருக்கிறீ. ஒரு உங்களுடைய சகோதரத்துவமா, கொள்கை சகோதரத்துவம் இதுதானா, இப்படித்தான் நடக்கிறதா? அடுத்ததாக அதாவது இந்த ஜமாத்துடைய கட்டமைப்பை வந்து இவங்க சிதைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு இலங்கையில் கிளையே உருவாக்கக்கூடாது என்று சொன்னவர்களோடு இப்போ கைகோர்த்து கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அந்த கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நாங்கள் அப்படி பார்த்தோமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்போது சொல்கிறேன், கடைசியாக நாங்கள் நான் செயலாளராக இருந்து சிறைக்கு சென்ற பிறகு நடந்த 2017 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடந்த பொதுக்குழுக்கு முன்பதாக அல்தாஃபி வந்தார், ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். என்ன கருத்து? கட்டமைப்பு பாதுகாக்கிற மக்கள் பேசுறாங்க. என்ன அந்த டைம்ல அவர் TNTJ-உடைய நிர்வாகி தலைவர் தானே, அவர் தலைவர், தலைவர், மாநில தலைவர் வந்து ஒரு ஆலோசனை, இலங்கை மண்டலத்தை 5 கூறா பிரிச்சிருவோமே, அதாவது சவுதி நாட்டில் இருக்கிற மாதிரி 5 மண்டலங்களாக, கொழும்பு மண்டலம், மட்டக்களப்பு மண்டலம், இந்த மாதிரி கண்டி மண்டலம், இந்த மாவட்டங்கள் இருக்கிறத இன்னும் நிறைய மாவட்டங்கள் இணைச்சி 5 மண்டலமாக பிரித்தா என்ன கேட்டாங்க. இப்போ ஜமாத்துடைய கட்டமைப்பை பாதுகாக்க நினைச்சவங்களாம் இருந்தாங்க அந்த மசூரலை, வாயை திறக்கலை. ஏன்னா அந்த வகி வர்ற காட்டில் நின்றாங்க போல, வகி தானே வந்திக்குது, மறுக்கக்கூடாது. அந்த கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய தகுதி நம்மகிட்ட கிடையாது. அமைப்பிட தலைமையகம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டதாக இருந்தால், சரியான நிர்வாக விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருந்தால், நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருந்தால், நம்ம நாட்டுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். நான் கேட்கிறேன், என்னங்க சொல்றீங்க? இவர் தான் ஆரம்பத்தில் கேட்டாரு, அது என்ன நீங்க சொல்றீங்க 5 மண்டலங்களா பிரிக்கணும்னா என்ன? ஒவ்வொரு மண்டலமும் தமிழ்நாடு மாநிலத்தோட தனி தலைமையகம் வச்சு இயங்குவாங்க. நான் கொதிச்சு எழுமே, என்னங்க நீங்க சின்ன நாடு, தனி நாடு, தனி பல பல ஒரு அரசியல் யாப்பு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில்
நாங்கள் இலங்கையர்கள், இந்த நாட்டின் குடிமக்கள் இருக்கக்கூடிய எங்க கிட்ட, சவுதி நாட்டில் வேற வேற மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள் பிரிந்திருப்பதை போன்று எங்களை பிரிக்க பார்க்கறீங்களே, எந்த விதத்திலும் பொருந்தாது. நாம் இருவரும் சண்டையிட்டோம், கடைசியில முடிவானது இல்லை, அது பொருத்தமான ஆலோசனை இல்லை என்று அல்தாஃபி அவர்கள் அவருடைய ஆலோசனையை வாபஸ் வாங்கினார். அந்த நேரத்தில் கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இருந்த இந்த தலைவர், இப்ப இருக்கக்கூடிய தலைவர் இருந்தார், இப்ப மற்ற நிர்வாகிகள் இருந்தாங்க, ஒரு வார்த்தை பேசினீங்களா, எதிர்த்து பேசினீங்களா, இலங்கை மண்டலத்தை கூறுவோட பார்த்தாங்க தமிழ்நாடு தொகுதிமா. அந்த நேரத்தில் கேட்டப்ப சொல்லுவாங்க, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப ஆள்தான் இல்லையே, ஜமாத்துல இல்ல, இருந்தா ஏதாவது சப்ப கட்டு கட்டலாம், ஆள் இல்ல, அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி போக நினைப்பீங்க, அப்படி போக முடியாது. மாநில தலைவராக வைத்த ஆலோசனை ஆவடி இப்ராஹிம் அவர்கள் இருந்தார், மறுக்க சொல்லுங்கள் முடியும் என்றார். அப்ப இந்த மாதிரி நாங்க கட்டமைப்பை சிதைக்க விரும்பவில்லை, நாங்க என்னமோ ஜமாத்துட்டு விலகி போன மாதிரி விலகியா போனோம். இந்த ஜமாத்துல இது எங்கன்னு பார்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க, ஒரு கடிதம் கிடைக்காதா, இவங்க ஒதுங்கிறத வாய்ப்பு கிடைக்காதா, அப்படியே போட்டு தள்ளிடுவோம் என்று தள்ளி கிடையாது. சில கொழும்பு மாவட்ட சில நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு, அதுல உள்ள ஒரு சில கிளைகள்ல சிலரை வச்சுக்கொண்டு, எல்லா கிளையும் சொல்லல, ஒரு கிளையை சேர்ந்த ரெண்டு நிர்வாகிகள் நினைக்கிறேன், மாறி 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 இல்லாத அவதூறுகள் அப்பாண்டங்களை பரப்புறாங்க. கமெண்ட்ஸ் என்ற பெயர்ல ஒரு தாய் கடும் அவதூறுகளை பரப்புறார். இவங்களை வச்சுக்கொண்டு எப்படியாவது நாங்க இந்த கட்டமைப்பை பாதுகாத்து போகணும் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காத்தி பதவிகளை தக்க வைக்க நினைக்கிறது நீங்க. நாங்கள் கட்டமைப்பை சிதைக்க நினைப்பவர்கள் அல்ல, ஜமாத்தை விட்டு நாங்கள் விலகவில்லை, தற்காலிகமான விலகல் என்று தான் அறிவித்தோம். அடிப்பட்ட உறுப்பினர் தூக்குறதுக்கு வாய்ப்பு தான் தேடுறாங்க இப்ப, அடிப்பட்ட உறுப்பினர் தூக்கலாவா, கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை வச்சோம் பதில் இல்ல, இப்ப தூக்கிட்டோம் என்றா நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும் என்று சைலண்டா இருக்கிறாங்க. இப்ப மசூரா பண்ணி சொல்லிட்டாங்க, தூக்கினாலும் தூக்குவோம் என்றுவாங்க, மாத்தினாலும் மாத்துவீங்க, நல்ல விளையாடுங்க, களத்துல நல்லா விளையாடுங்க, மேலோட்டத்திலும் இருக்கிறான் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்துல இருக்கு. அடுத்ததை பாருங்க, இவங்க காழ்ப்புணர்ச்சியை கொட்ட வந்தாங்க தானே, அது எங்களோட நிறுத்திக் கொள்ளணும். எங்க போயிட்டு கடைசியில் டச் பண்ணாங்க தெரியுமா, மஸ்ஜிதுர் ரஹ்மான் பேரு வலையில, ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் வெளிப்பாடான ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல இந்த கொள்கைக்காக வேண்டி பல பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், இரண்டு பேர் சஹீதானார்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்ட. அந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் நிர்வாகத்தை எஸ்எல்டிஜே கட்டமைப்புக்குள்ள எடுத்து வரதுன்றது சாதாரண விஷயமா, அவங்க என்னது ஆரம்பத்திலிருந்து நம்ம கொள்கையை ஆதரித்தவர்கள். சூனிய நம்மோடு ஜமாத்துல கிளையாக இயங்காவிட்டாலும் சூனிய கருத்தில் குர்ஆனுக்கு முரண்படும் கருத்தில் நம்மோடு ஒன்று சேர்ந்து பயணித்தவர்கள். அதற்கு மாற்றமாக யாராவது பேசினா மிம்பர்ல இருந்து கீழே இழுத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதுர் ரஹ்மான், ஒரு பள்ளிவாசல், பல தியாகங்களுக்கு மத்தியில் எழுப்பப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அந்த நிர்வாகத்தை எப்படி ஏளனமா பேசிட்டாங்க தெரியுமா, அது போற போக்குல போட்டுட்டாங்க. காழ்ப்புணர்ச்சி தானே, கண்ணை மூடிடுமே, அவங்க கூட 2 லட்சம் ரூபா வழக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லி, 2 லட்சம் ரூபான்னு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு அமௌண்ட்டை சொல்லி அவங்க வந்து நமக்கு தர இருக்குது, இப்படி போனா வழக்கு பிரச்சனைகளை எப்படி பாக்குறதுன்னு அவங்கள பேரை சந்திக்க இழுத்தீங்களே, கொஞ்சமாவது கல இடம் பொருள் ஏவலன்றதை பாக்குறது இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நம்ம ஜமாத்துல காசு எடுத்துதான் அவங்க பள்ளிவாசல் நடத்துறாங்களா, அந்த பள்ளிவாசல்ல எவ்வளவு பெரிய தியாகத்தின் வெளிப்பாடுகள் நடக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு ஏன் நீங்க சந்திக்க இழுக்கிறீங்க, இதுதான் காரணம். என்ன காரணம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும், எஸ்எல்டிஜே தனித்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் அனுப்பினாங்களா, அதுவரைக்கும் தற்காலிகமாக நாங்கள் விலகிக் கொள்றோம் என்றாங்களா, சந்தி சிரிக்க வைக்கணும், அது எந்த பெரிய தியாகத்தின் வெளிப்பாடான ஒரு பள்ளிவாசலா இருந்தாலும் நாங்கள் கவனிப்பதில்லை, போட்டு தள்ளிடணும். முதல்ல இந்த மென்டாலிட்டியை மாத்துங்க, எவனையும் ஒரே பார்வை நீதமான பார்வையில பாருங்க, வரலாறு பாருங்க, நபர்கள் யாருன்னு பாருங்க, அவங்களுக்கும் இந்த கொள்கைக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு பாருங்க, இதுக்குத்தான் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பயணித்து வந்தவர்கள், நாங்கள் கட்டமைப்பை உடைக்க மாட்டோம், அதை பாதுகாக்க நினைப்போம். அரசியல் நுழைய பார்க்கிறாங்க, அரசியல்வாதிகளோட இவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு, அரசியல்ல போறதுதான் இவங்களோட ஆசை, இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியல்ல இலக்கு அடையணும், இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், இப்படியே ஜமாத்தை கொண்டு போய் பார்த்தாங்க என்ற மாதிரி பேசினாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி காழ்ப்புணர்வு செஞ்சு இல்ல, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மறுப்பு கொடுக்கறாரு, கொடுக்கும் போது ஆரம்பத்துல நான் சொல்றதுதான், உங்களோட மறுப்பை பார்த்ததுல தெரிஞ்சது தெரியுமா, இவங்களோட நம்ம இதுவாக பயணிச்சிருக்கிறோம், இவன் நம்ம கூட சக நிர்வாகியா இருந்திருக்கிறானு ஏன் யோசிக்கிறேன்னா, அவ்வளவு வன்மத்தை கக்கினீங்களே குத்துகுலத்தாபு, உங்களை தெரியாதா மினி லேப்டாப்பு,
இவ்வளவு நாளாக நசரி செலவி அந்த செலவுகள், ஆனால் அரபி விளக்கம் சொல்லும்போது அந்த தாலிம் புத்தகத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இடத்துல மிஸ்டேக்காக நடந்ததை தௌஹீதுடைய எதிரிகள் தூக்கி பிடிச்சி விமர்சிச்சுக்கிட்டு தெரிஞ்சதை இன்னைக்கு நீங்கள் சகட்டு மேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. ஒரு பெரிய அறிவாளி அனுப்பு இவருக்கு, அப்படி அனுப்பு இப்படி அனுப்பு, அப்படி இல்லாத ஒருத்தர் தான் தலைவராக கொண்டு உட்கார வச்சீங்களா? எனக்கு கீழே செயலாளர் இருந்தியல, முட்டாபாயில கீழே தான் செயலாளர் இருந்தீங்களா? அறிவாளிகளே, ஏன்னா அறிவின் மகத்துவம் உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த அளவுக்குள்ள நீங்க தான் வந்து ஒரு மினி லேப்டாப்ங்கிறது உலகத்துக்கு எதிராக பிஜேயை தெரிந்த அளவுக்கு இது தெரியுமே. அடுத்தவன் கேவலப்படுத்தின இடத்துல உட்கார்ந்து நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டு கொள்கை சகோதரன் பேசுறீங்களா? ஜமாத்தின் எதிரிகளாக சித்தரிக்கிறாங்க, ஜமாத்தினுடைய எதிரிகளாக சித்தரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு கேலி, எவ்வளவு கிண்டல். இதுல நான் கிண்டல் பண்றேனா? உங்களுக்கு ஒரு பழமொழி நான் சொன்னாலே உங்களுக்கு சகிக்க முடியல. நான் உங்களுக்கு ஒரு ஒரு எதிரை மூனையில் ஒரு வார்த்தை சொன்னாலே சகிக்க முடியலை. ஆனால் இப்படி அப்படி சொல்லிடுவார், இப்படி சொல்லுவார், இதை சகிக்க முடியலை. ஆனால் வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் எதிரிகள் எவ்வளவு கேவலமாக பேசுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு இறங்கி பேசுகிறீங்க. ஆனால் இது இது நல்ல ஒரு நடைமுறையா இது? அடுத்ததாக என்ன சொன்னீங்க பாருங்க, உரை ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சிங்க? பதவி வெறி, அரசியல் மோகம், இது ஜனாதிபதியானாலும் ஆகிருப்பாரு. முதல்ல பாபா அதுக்கு நீங்க ஆதாரமா என்ன சொன்னீங்கன்னா, நிறைய இந்த அதாவது அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமாகவும், இடைக்கால அறிக்கை சம்பந்தமாகவும், புதிய தேர்தல் முறை சம்பந்தமாகவும் நாம பேசின செய்திகள், நாடு முழுக்க 40க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை நடத்தி நாம வாழ் உரிமை மாநாடு நடத்தினோம். இந்த மாநாடு சம்பந்தமாகத்தான் உங்களுடைய முழு விமர்சனமும் இருந்தது. அதுல மெயின் விமர்சனமாக நீங்க முதலாவது கொண்டு வச்சது என்னன்னு கேட்டா, இவரை மட்டும் நான் பிடிச்சி இழுத்து இருக்கலன்னு வைங்களேன், ஹாஜியார் இலெக்ஷனே கேட்டிருப்பாரு. ஹாஜியார் அப்ப சீட்டு கேட்டு வந்திருப்பீங்க நீங்க. என்ன பேச்சு இது? ஒரு தலைவரா இருந்துகிட்டு பேசலாமா இத? உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்குதா? நீங்க கேட்கறீங்களே கோமாவில இருந்தீங்கன்னு, நீங்க கோமாவுக்கு மேல உங்களுக்கு ஏதோ அதுக்கு மேல ஏதாவது நடந்திருக்கும் அப்படி இருந்திருப்பீங்க. என்ன நடந்துச்சுங்க? நான் வந்து என்ன சொன்னேன், அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை இழைச்சி புதிய தேர்தல் முறையை கொண்டு வர்றாங்க, இரவோடு இரவாக கையெழுத்து போடுறாங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து வெளியூர்ல இருந்து எம்பிமாரை அழைச்சிட்டு வந்து பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடுறான். அதை கிண்ணியாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் பேசுறேன். பேசுறதுக்கு அப்புறம் நாடு முழுக்க அது பெரிய பரபரப்பான செய்தியானது. செய்தியானதுக்கு அப்புறம் என்னாச்சு? பிஜே கேட்கிறாரு இப்படித்தானே நடக்குதுங்கிறத சொல்றாரு, அவர் தலைவராக இருக்கிறாரு, இப்படித்தான் நடந்துச்சுங்கிறத சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் சொல்லி, இதை படிச்சு பாருங்க, இதைத்தான் சொல்றாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி ஜெர்மன் ஜனநாயக முறை சம்பந்தப்பட்ட அவர் எழுதின கட்டுரையும் அனுப்புகிறார். இந்த விகிதாச்சார தேர்தல் முறை தான் ஒரு நாட்டுக்கு சிறந்ததுன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி ஜெர்மன் ஜனநாயக முறை சம்பந்தமாக 2011 உணர்வுல எழுதி இருந்தாரு. அந்த லிங்க் எனக்கு அமுச்சு வைக்கிறாரு, அதை படிச்சு பாக்குறோம். படிச்சு பிஜே இலெக்ஷன்ல போட்டியில சொல்லிட்டாரு, இவர் போட்டியில போனாரு, மினிட்ஸ்ல அப்படி எழுதிச்சு இப்படி எழுதிச்சு. மினிட்ஸ்ல நான் மட்டும் தான் கையெழுத்து போடுனா பாபா? நீங்க எல்லாம் கையெழுத்தே போடலையோ? டிஎன்டிஜில கேட்டுக்குருவோமே என்று சொல்லி நாம முடிவை எழுதலையோ? டிஎன்டிஜில கேட்காம தலைமையில கேட்காம நான் ஏதாவது செஞ்சேனா? நான் மட்டும் இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய இப்ப ஆன்லைன் பிஜே மாத்தி ஆன்லைன் டிஎன்டிஜே போட்டு விட்டுறாங்கல்ல, யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ பேர் வச்சுக்கிறோம்ல, அந்த இணையதளத்துல நீங்க போய் பழைய ஆன்லைன் அதில் போட்டிருக்காங்க, பழைய ஆன்லைனை பார்ப்பதற்கு இந்த அப்படித்தான் போகும், அதை கிளிக் பண்ணினா அதுல போய் சர்ச் பட்டன் இருக்கும். ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, நீங்க பெரிய அறிவாளி ஜீனியஸ், இது உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இருந்தாலும் நான் பொதுமக்களுக்காக சொல்றேன், சரியா? சர்ச் பட்டன்ல போய் ஜெர்மன் ஜனநாயகம் சர்ச் பண்ணுங்க. இன்னும் அந்த ஆர்டிக்கல் இருக்கு, உணர்வில் தமிழ்நாடு தௌஹீஜமா வெளியிட்ட ஆர்டிக்கல் இன்றைக்கும் இருக்கிறது, நீங்க பார்க்க முடியும் இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை போய் திரும்ப படிங்க, அதுல என்ன இருக்கு தெரியுமா? இன்றைக்கும் தமிழ்நாடு தௌஹீஜமாத்துல இருக்கிறது. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, நல்லா கேட்டுக்கங்க, முஸ்லீம் அதாவது ஜெர்மன் ஜனநாயகம் சம்பந்தமாக எழுதி கொண்டு வரும்போது அதுபோல்
திமுக அதிமுக அல்லாத சிறிய கட்சிகள் இந்த ஜெர்மன் ஜனநாயக முறையில் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் அந்த கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகள் எதுவும் வீண் போகாமல் வாங்கிய வாக்குகளுக்கு ஏற்ப சட்டமன்றத்துக்குள் நுழைவார்கள் என்று சொல்லிட்டு இந்த முறையில் தேர்தல் சீர்திருத்தம் செய்தால்தான் நமக்கு அரசியல் அதிகாரம் பெற முடியும். அப்போது தௌஹீத் ஜமாத்து கூட தேர்தலில் போட்டியிடலாம். கண்ணை திறந்து பாருங்க. ஒரு அரசியலுக்குள்ள போய் பார்த்தாரு மஹிந்தியோட கூட்டணி பாவிகளா. இது இவ்வளவு காலம் அவங்க தானே என்ஐபியோட ஏஜென்ட்ன்றாங்க. அசாத் சாலி சொன்னதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீல பாவா. இப்படித்தான் நடந்துக்கிறீங்களா? அசாத் சாலி சொன்னத வரைக்கும் சொல்லி அவன் தான் சொன்னான் மஹிந்தோட காசுவான் ரவுஃபக்கின்னு சொன்னாரா இல்லையா? இவர் இவர் ஜெயிலுக்கு போன நேரத்தில் என்ன சொன்னாரு? ஒரே இடத்திலிருந்து வருகிற செய்திகள் பொதுபல சேனாவுக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கு மஹிந்ததான் காசு சப்ளை பண்றாரு இயக்க செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் மூஞ்சிக்கு முன்னாடியே நான் இதை கண்டிக்கலையா? அதுக்கு வந்தவர்கள் சாட்சி இல்லையா? நீங்க வர அமர்ந்திருப்பியே. அப்ப இதையெல்லாம் கண்டிச்சமா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்தது? நாங்க வந்து அரசியல் அரசியல் ஆதாயம் தேட போனாரு, அரசியலுக்கு ஆசைப்பட்டாரு. இதை நான் தங்கினா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இணையதளத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. ஜெர்மன் ஜனநாயக முறை என்பது விகிதாச்சார தேர்தல் முறை. உங்க அதான் நான் என்ன கேட்கிறேன்டா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் விட இவரோட வாதத்துல நீங்க சொன்னதுல பெரிய ஒரு விஷயம் என்னடா பாபா, நான் தான் கூட நின்று இந்த மார்க்க தலைப்பு எல்லாம் போட்டிருந்தேன். நான் அதுக்கு மிச்சம் நான் உங்களை இவரை பேச விரும்பல மசூரா. நான் என்ன கேட்கிறேன்னா, நானாக இந்த முடிவு எல்லாம் எடுத்தனா தேர்தல் முறை? நீங்க பத்திரிக்கை படிக்கிறல பாபா, அதனால உங்களுக்கு தெரியல. அது உங்க நிர்வாகத்துல கேட்டுக்கிறீங்க. நான் வந்து இந்த செய்தியை சூட நேற்று நைட்டோட நைட் ஆகி நடந்துருச்சு. பிஜேயோட பேசுறேன், பிஜேபி ஒரு லிங்க் அனுப்பியிருக்காரு, அதுலயும் இப்படி இருக்குது. இருந்தாலும் தௌஹீத் ஜமாத்துல இப்படி நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா நாம இது சம்பந்தமாக நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். பிஜே மீது தான் சொல்றாரு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல கேட்டு தவிர மசூரா பண்ணத்தை சொல்றாங்க. இடஒதுக்கீடு போராட்டம் மாதிரி இதுக்கு போராட்டத்தை முன்னெடுங்க. அரசியல் என்றா என்ன, உரிமை போராட்டம் என்றா என்ன உங்களுக்கு தெரியுமா? இது வாழ்வுரிமை மாநாடு நடத்தினா அடுத்து எலெக்ஷன் கேட்க போறாங்க. நாடு முழுக்க ஒவ்வொரு மேடையிலும் என்ன சொன்னோம், என்ன சொன்னோம் நம்மளுக்கு தெரியுமா? இலெக்ஷன் கேட்டு வந்தா செருப்பால் அடிங்கடான்னு சொல்லலையா? ஏன் சொன்னோம்? மற்றவனுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்க மாதிரி ஆக்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொன்னோம். ஏன்னா கூட எங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவனே போய் வாங்கலோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் உங்களுக்கு புரியணும்னு சொன்னோம். நான் கேக்குறேன், அவரோட கூட்டணிகளோட சிலவங்களுக்கு பயம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்க இருக்கிற முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் நம்மளோட இருந்த ஒரு நிர்வாகிக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம், கடிதம் அமைச்சு வைக்கிறாரு. இந்த இவங்களும் இருந்தாங்க, நீங்க தானே போன் பண்ணி கேட்டீங்க. வாழ்வுரிமை மாநாடு நடந்து ஒரு 1 week நினைக்கிறேன், 1 week 2 weekக்குள்ள கடிதம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நான் அந்த நிர்வாகத்தில் இருந்து ராஜினாமா கடிதத்தை வாங்குறோம், அமைச்சு வைக்கிறாரு. உடனே உங்களை விட்டு போன் அடிக்க சொன்னமே, நீங்க அடிச்சு என்னங்க நிர்வாகத்தில் இருந்து ராஜினாமா அனுப்பியிருக்கிறீங்களே கேட்கும்போது உடனே என்ன சொன்னாரு, இல்ல ஜமாத் அரசியல் செய்யற மாதிரி எனக்கு பிடிக்கல, நீங்க உங்க வீட்டுக்குள்ள செஞ்ச அரசியல்னால உங்களுக்கு நடவடிக்கை, நான் செஞ்ச அரசியல்னால இல்ல. என்ன, கொழும்புல இருக்கிற சில பேருடைய ஆளுங்கட்சி மோகத்தினால சமுதாயத்துக்கு ஆளுங்கட்சி எந்த அநியாயம் பண்ணாலும் பரவாயில்லை, ஆளுங்கட்சியை தட்டி கேட்க கூடாது, யூஎன்பியை தட்டி கேட்க கூடாது. இதான உங்களுடைய நிலை. நான் அரசியல் செய்யறேன்னா திகன கலவரம் நடந்தது, திகன கலவரத்துக்கு அத்தனை பேரும் நிர்வாகம் சார்பாக செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு இருந்தது. ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திகனைக்கு போனாரே, கூட போனது யாரு? கொழும்பு மாவட்ட நிர்வாகத்தில் ஒருவர் கூட பயணித்தார், உங்களுக்கு தெரியுமா இது? இதே நான் செஞ்சிருந்தா கூட்டணி சொல்லிருப்பீங்களா இல்லையா? அரசியல் லாபம், பார்லிமெண்ட் போறாரு அரசியல் செய்ய. முதல்ல கிழக்கு மக்களிடத்தில் போய் கேளுங்க, இந்த தேர்தல் முறையினுடைய வேர்த்து என்ன, நாம எதை பிரச்சாரம் பண்ணுமா அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்லும் போது கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற சில பேரு, அதே மாதிரி உங்களை மாதிரி சில பேரு, மற்ற சில பேரு அரசியல் பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க. நீங்களே இன்றைக்கு நாங்கள் என்ன உரிமை போராட்டத்தை, என்ன உரிமை பிரச்சனையை நாங்கள் அதில் பிரச்சாரம் பண்ணினோமோ இன்றைக்கு அது நடக்கலையா? பழைய தேர்தல் முறையில் தான் எலெக்ஷன் நடத்தணும், முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மைக்கு பாதுகாப்புன்றமே நடக்கலையா? அது இன்றைக்கு ஏகாபத்த விபக்ஷ ஒருங்கிணைந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஜனாதிபதியை தவிர அவரும் அதை தேர்தல் முடிஞ்சதோடு அறிவிச்சார், இப்ப அவர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அத்தனை பேருமே நாம சொன்ன கருத்தை தானே ஏத்துக்கிட்டாங்க, கிரெடிட்டை நீங்க எடுக்கலையே. நாம சொன்னதானே அத்தனை பேர் வழிமுறையாங்க. அப்ப நாம பேசும்போது இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், நாக்கில் பள்ளுபடாம பேசினாங்களே. இப்ப அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல சரி பழைய அரசியல் தேர்தல் முறை தான் சரி. ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய செயற்குழு தீர்மானமே போட்டிருக்கு பாவா, பத்திரிகையை படிங்க. நம்ம சொன்னதுதான் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆளுங்கட்சி ஏகாபத்த விபக்ஷ அதைத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இலங்கை சொல்றேன், நீங்க பெரிய ஜீனியஸுங்க இருந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு, இலங்கை வரலாற்றில் பாராளுமன்றத்தில் புதிய தேர்தல் முறை சம்பந்தமாக அதாவது மாகாண சபைகள் அறிக்கை பாராளுமன்றத்தில் வந்துச்சு 2 weeks முன்னாடி. என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, புதிய எல்லை மீள் நிர்ணயத்தில் மிகப்பெரிய அநியாய முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்குது. அன்றைக்கே சொன்னோம், ப்ரொஃபசர் ஹஸ்புல்லா என்றைக்கு தீர்மானம் வந்தது, அன்றைக்கு இரவு தான் மௌத்தா போனாரு. மரணிப்பதற்கு முன்பதாக இந்த பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தோற்றதோடு தன்னுடைய மாணவருக்கு பேசிய உரையாடலை பத்திரிகையில் செய்தியாக எழுதியிருக்கிறார்கள். என்ன சொன்னாரு, நான் அந்த குழுவில் இருந்தால் முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது என்று ஒதுங்க வேண்டி நினைத்தேன், தோற்று போய் பாராளுமன்றத்தில் எந்த அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா சமர்ப்பித்தார், அவரே அதுக்கு எதிராக உலக இலங்கை வரலாற்றுல மசோதாவை கொண்டு வந்தவனே அதுக்கு எதிராக கையெழுத்து போட்ட ஒரே வரலாறு அதுதான். இதுக்கு பேர் இலெக்ஷன் பேச கேட்கப்படும், இது உரிமையை பத்தி பேசுறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அங்கீகாரம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் இல்ல, இங்க மசூராவில் பேசுகிறோம், அதுக்கு பிறகு தமிழ்நாடு தொகுதி மாத்திர அனுமதியை வாங்குறோம், செயற்குழு தம்பல கூட்டுறோம், அதுல அனுமதி வாங்குறோம், வாங்கித்தானே செஞ்சோம். இப்ப எல்லாத்துக்கும் என்ன, அவர் அரசியல் செய்ய போனாரு. அப்ப நீங்க என்னோட கூட இருந்த மீதி 8 பேரும் கோமாவில் இருந்தீங்களா, அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப நான் என்ன, இவர் அரசியல் செய்ய போனாரு, இவர் மஹிந்தியோட சேர போனாரு. இன்னொன்றை கேட்கிறேன், நீங்க மஹிந்த ராஜபக்ஷ போன இலெக்ஷன்ல உள்ளூராட்சி தேர்தலில் ஜெயிச்சானே, ஜெயிச்சதோட ராசிக்கு போன் பண்ணி என்ன கேட்டீங்க, மஹிந்த அவரோட போய் சந்திச்சிருவாருங்க மஹிந்தைய, அவன் ஜெயிச்சா ஜெயிச்சு போறான், நாம அவனுக்காக பிரச்சாரம் பண்ணோம், நம்ம பிரச்சாரம் பண்ணியது இந்த மக்களுக்காக. ஆனா நீங்களே அதை எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சிட்டீங்களே, அது அத்தனையும் வந்து ஏதோ அரசியல் செய்யறதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்லிட்டீங்களே. ஆனா நாங்க எந்த உரிமை போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அது வெற்றி என்று விளங்குது. அத்தனை கிழக்குல போய் கேளுங்க, சாயந்தரத்துக்கு தனியான உள்ளூராட்சி சபை எதுக்கு கேட்டோம் உங்களுக்கு அதாவது தெரியுமா? நீங்க கம்பாலை செயற்குழு முடிந்ததும் வெளியே வந்து கீழே உட்கார்ந்து தாய்க்களோட பேசுகிற ஒரு நிகழ்வு சொல்றேன், நீங்க எல்லாம் இந்தியலா சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், சிங்களத்துல ராசிக்கு பேசுறாரு, இதை பத்தி தமிழ்ல நான் பேசுறேன், சிங்களத்துல நான் எல்லாம் பேச முடியாது, ஏன்னு கேட்டா நமக்கு ஓவரா சிங்களம் தெரியும் ஜோக்கா சொல்றேன், ஏன்னா சிங்களம் தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன், பேசுறதுக்கு வராது, பயங்கள் எல்லாம் வராதுங்கிறதுக்காக. அப்ப நீங்க நீங்க வந்து ஜீனியஸ் இல்லைங்க, நீங்க பெரிய அறிவாளி இல்லை, நீங்க என்ன சொன்னீங்க, ராசிக்கும் ரசிகனும் தான் இந்த தலைப்பே பேசுவாங்க, நான் என் செயலாளரையும் பேசலன்னு கேட்டாரிய, ஏன்னு கேட்டா இவருக்கு சிங்களம் மாறி நமக்கு வந்து அரசியல் தத்தக்க பத்தக்கண்டிய சொன்னீங்களா இல்லையா? என்ன ஒரு அரசியல் மேட்டரானாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா? ஏன் அரசியல் மேட்டர்னா நீங்க என்ன செய்ய இலக்ஷன் கேட்க போறாங்க, அரசியல்னா இலக்ஷனா, யோசிக்க வேணாம், ஜிஹாதுன்றாலே கொள்ள சண்டை பிடிக்க போற அர்த்தமா என்ன இது? அப்ப முதல்ல இது நடு சென்ட்ரல்ங்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சு இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இது மாதிரியான போக்குகள் ஆரோக்கியம் அல்ல. ஒருவனை மட்டம் தட்ட வேண்டும், ஒருவனை இகழ்வாக்க வேண்டும்ங்கிறதுக்காக இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, மொத்தத்துல என்ன தெரியுமா, இப்ப நான் குடும்பம் நடத்துறேன், எனக்கு இப்ப அன்னைக்கு ஒரு நீங்க சொல்றதுக்காக சொல்லுகிறேன், ஒரு கிளை நிர்வாகி நட்ட கேட்கிறாரு, ரொம்ப மனவருத்தப்பட்டேன், கேட்கிறாரு நான் சீரியஸ் அவர் கேள்வி கேட்கணும், நான் நீங்க எதுனாலும் கேளுங்கிறேன், கேட்கிறாரு நீங்க வந்து மஹிந்தட்ட 10 மில்லியன் காசு எடுத்தீங்களாமே அப்படிங்கிறாரு. அப்ப நான் அவர் வந்திருக்கும் போது நான் வீடு மாறிக்கிட்டு இருக்கிறேன், வாடகைக்கு வீடு மாறிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன், நீங்கள் பரப்பி அவதூறுகள் 10 மில்லியன் நான் மஹிந்த ராஜபக்ஷ சொல்லிக்கிட்டு தெரியாம பாவா கூட்டு போட்டு சும்மா இருந்துட்டோம் புரியுதா? இப்ப போய் கேளுங்க, எக்ஸ்கியூஸ் மீ சொன்னீங்களா, கேளுங்க போய் சொன்னீங்கல்ல, கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி ஒரு தலைவருக்குரிய இடத்திலிருந்து தான் பேசுவீர்களா? பேரை கெடுக்கணும்னா எத்தனாலும் பேசுவீங்களா? மஹிந்த ராசு வாங்கிட்டாரு, அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, அவர் ஒரு கள்ள கூட்டம் போட்டாரு, இவரை கூட நாம ராஜபக்சே போய் சந்திச்சிட்டாருல, என்ன செஞ்சுக்கணும் நீங்க? ராசிக்கும் ரஸ்மினும் நாமல் ராஜபக்சே சந்தித்தார்கள், இடையில மறந்துருச்சு, நிர்வாகத்திலும் போனாரோ ரசம் ரசானும் போனாரு, எக்ஸ்கியூஸ் மீ ரசம், எக்ஸ்கியூஸ் மீ ரசம் நீங்களும் போனீங்களான்னு கேட்டுருக்கேன். நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட பொருளாளர் போன் பண்ணி கேட்கிறாரு ஒரு ஒரு கட்டத்துல,
என்னங்க நீங்க நாமல் ராஜபக்சே தலைவராக இருக்கும்போது சந்திச்சீங்களா? ஆமா சந்திச்சேன். கேட்கிறாரு என்கிட்ட, நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சந்தித்ததை குற்றமாக நீங்க சொல்றீங்களே, அன்னைக்கே நீங்க இதை வச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணுமே, இதுக்காக வேண்டி ஏன் எடுக்கல, ஏன் எடுக்கல தெரியுமா? இன்னைக்கு சொல்றீங்களே, பிரசான் நடவடிக்கை எடுத்துட்டோம் சொன்னா பொதுக்குழுவை கூட்டிடுவாங்க, இத அன்னைக்கே நீங்க பயந்தீங்க. இன்னைக்கு அவன் வேற குற்றச்சாட்டு ஆதாரத்துல வந்திருக்குது. அன்னைக்கு ரஸ்மின் ராசிக்கு நாமல் ராஜபக்சே சந்திச்சாங்கன்னு நடவடிக்கை எடுக்க வந்தா கூட இருக்கிற செக்ரட்டரியும் போயிருவாரு, ரெண்டு விக்கெட்டை உடப்பாக்கா மொத்த விக்கெட்டே போயிருமே, நமக்கு பொதுக்குழு வந்துருமே. அப்ப அன்றைக்கும் நீங்க பாதுகாத்தீர்கள், இன்னைக்கு இப்ப குற்றச்சாட்டை நீங்க சொல்லலாமா? அப்ப உங்களோட இன்னைக்கு செயலாளராக இருக்கிறவர் தானே வந்தாரு, அவருக்கு செயலாளரானதோட போட்டு கொடுக்குறாரு. மசூராவில் என்ன பேசினீர்கள் சொல்லுங்க சில்வி, மசூராவில் ரஸ்மினை தூக்குறதுக்காக போட்ட செய்தியை சொல்லுங்க. அந்த டைம்ல வந்து இந்த நேரத்துல இது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொல்றாருன்னா, நடவடிக்கைக்கு வந்து யாரு ரஸ்மின் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதனால வந்து ரஸ்மின் வந்து ரசானை வந்து நான் இழிவுபடுத்துவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்ற மாதிரி பரப்பி தெரியுறாரு. அந்த மாதிரி பரப்பி தெரிஞ்சாருந்தா நமக்கிட்ட மேட்டர் இருக்கிறது. என்ன மேட்டரு இப்ப சொன்னாரு இல்லையா, இதை நான் போட்டு உடைச்சிடுவேன். ஆனா அப்ப என்ன கேட்கப்படுது கேட்டா, நீங்க போட்டு உடைச்சீங்கன்னா உங்களுக்கு சேதம் ஆபு வரப்போகுது, அந்த மாதிரி என்ன செய்யப்படுது அதுல வந்து பேசப்படுது. இது இந்த மாதிரி ஒரு கால் பண்ணுற அன்றைக்கு கொட்டினாரு. அப்ப என்ன, அன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ வெளியில சொல்றதுக்கோ ஏன் வரல தெரியுமா? உங்க சகாக்கு ஆப்படிச்சிருவாங்க, சகாவை தூக்கிடுவாங்க, சகாவை காப்பாத்தி நிறுத்திட்டானே, இவ்வளவு எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தன்னுடைய தலையில எதையோ வச்சுக்கிட்டு எதுக்கோ ஏதோ சொல்லிக்கிட்டு தெரியுமா என்னங்க நீங்க? இது இதுல வேற உள்விட்டு பிரச்சனை, நாங்கள் வெளியில் பேச மாட்டோம் பேச மாட்டோம் என்று இவ்வளவு இழிவுபடுத்தினீர்களே, இவ்வளவு அவமானப்படுத்தினீர்களே, ஒரு அரசியல்வாதி ரேஞ்சுக்கு என்ன காட்டினீங்களே, எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய காழ்ப்புணர்வை நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? மடவுல நியூஸ் செய்தி அனுப்புறோம், ரஸ்மின் வீடியோ தான் போட்டுதாங்க, நம்ம எதையுமே போட மாட்டேங்கிறாங்க. அதை நீங்க மடவுல நியூஸ்ல போய் கேளுங்க பாவா, அல்லது மத்த மத்த முதல்ல ஒரு மீடியாவோட எப்படி நடக்கணும்னு படிச்சுக்கிறீங்க, பொதுத்தளத்துல ஒரு மீடியாவை இப்படி பேசுறீங்களே, நீங்க பேசும் போதே அந்த மீடியா சம்பந்தப்பட்டவர்கள் கீழே வந்து கமெண்ட் போட்டாங்களா அதை நீங்க கவனிக்கலையா? ரெக்கார்டட் லைவ் தானே, நீங்க லைவ் அந்த ரெக்கார்டட் லைவையும் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்திருப்பீங்க. கீழே அதே இணையதளத்துக்குரியவர்கள் கமெண்ட் போட்டாங்க, பாக்கலையா நீங்க நாங்க அப்படி நடக்கிறது இல்லைன்னு. ஒரு செய்தித்தளத்தை இப்படித்தான் போடுவீங்களா நீங்க? ஏண்ட வீடியோ அஸ்மின் வீடியோ போடுறாங்க, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ரஸ்மின்ட வீடியோ போடுறாங்க, எங்கட வீடியோ, அது அவங்க சுயாதீனமான ஒரு செய்தித்தளம், அவங்ககிட்ட போய் கேளுங்க நீங்க. அதுல வேற நாங்க அரசியல் சம்பந்தமாக எதுவும் பேசுவது இல்லையா, அதனால போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அரசியல் சம்பந்தமா பேசி அனுப்பினா கூட போடுறாங்க. இல்ல நீங்க அரசியல பேச மாட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு என்ன அரசியல் பேசுறது நீங்க? எதுக்கு புதிய தேர்தல் முறை தான் நாங்க சொன்னதான் நடக்குதுன்னு உங்க செயலாளரை வச்சு வீடியோ போட்டீங்களே, அதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா? அப்ப புரியுது இல்ல, அதுக்கு ஒரு உரிமை போராட்டம் தெரியுது இல்ல. இன்ப ராஜாவை பத்திய செய்தி அனுப்பினோம் போடவில்லைன்றீங்க, போடலாட்டி அவன் என்ன கேளுங்க, ஊர் முழுக்க இன்ப ராஜாவுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பாவா. நாங்க 80 கிளைகள் வச்சிருக்கிறோம் ஈஸ்டர்ல, அத்தனை கிளைகள் இருக்கு, ஒவ்வொரு கிளைக்கு ஒவ்வொரு ஊர்ல கம்ப்ளைண்ட் போட சொல்லிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. யார் யாரோ இல்ல, யார் யாரோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போட்டான், நீங்க செய்யலையே. ஆனா இதெல்லாம் விட்டு போட்டு நான் அரசியல் செய்யறேன்னா, நான் அரசியல் செய்கிறேன்னு நீங்க சொல்றதா இருந்தா என்னோட சேர்த்து வாழ்வுரிமை மாநாட்டுக்காக எல்லா இடத்துக்கும் ஏன் பயணப்பட்டீங்க? ஊர் ஊரா ஏன் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒத்துழைச்சீங்க? மாநாட்டுக்கு ஏன் ஒத்துழைச்சீங்க? மாநாட்டுல நீங்களும் முக்கிய பேச்சாளராக ஏன் கலந்து கொண்டீங்க? இதெல்லாம் செஞ்சுட்டு ரஸ்மின் அரசியல் செய்யறாரு. ரஸ்மின் நேத்து அது போய்கிட்டு இருக்கிற கொழும்பு மாவட்டம் நான் கேட்கிறேன், தலைமை இருந்தாலும் பதில் சொல்றாங்கன்னா நீங்களாவது சரிபடியை பார்த்தனுங்க வேணாமா? கமெண்ட் அரசியல் செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், சில காய்கள் வந்து அவன் கள்ளன், இவன் பொன்குடியன், அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கட்டமைப்பை பாதுகாக்கிறோம். நீங்க கட்டமைப்பாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு நாலு பேரையும் என்ன கூட காப்பாற்றுறதுக்கு பாக்குறீங்க, இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி பேசலாமா? கட்டமைப்பு சம்பந்தமா சொல்லும்போது கட்டமைப்பை பாதுகாக்கிறதா சொல்றாங்க, பாதுகாக்க அவங்க பாதுகாக்கிறதா, நாங்க பாதுகாக்க இல்லையா? ஒரு செய்தியை மட்டும் இதை பதிவு செய்யணும், இந்த கட்டமைப்பை வந்து சிதைக்க கூடாதுன்றதுல கூடுதலான கவனத்துல இருக்கிறோம் நாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப வந்து இஷாம வந்து தலைவரா அவங்க நியமிக்கிறாங்க, எனக்கு துணை தலைவரா வர சொல்றாங்க, நான் அதுக்கு முடியாதுன்றேன். அப்படி இருக்கும் போது ரசானா வந்து செயலாளரா சொல்றேன், இவரை போடுங்க உடனே. அவர் இஷாம் கேக்குறாரு, நீங்க தானே ரசானா வந்து பரிந்துரை செஞ்சீங்க, அவரை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறீங்க.
அந்த டைம்ல ரசான் சம்பந்தமாக மது மாது குற்றச்சாட்டு பெண்டிங்ல நிலுவையில இருக்கல, புகாரும் இல்ல. ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்துச்சு, அது வந்து ஜமாத் வந்து அழகான முறையில் அனுப்பினோம். அந்த டைம்ல இப்ப சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டும் இருக்கல, அவரை வந்து ஜமாத் அங்கீகரிச்சு தான் தாயா எடுத்து இருக்கிறோம். அந்த டைம்ல அவரை வந்து செயலாளராக பரிந்துரை செய்யறதுல இந்த தவறும் இல்லை, அது கூடும், அதை செய்யலாம். ஏன் வந்து ரஸ்மின் தலைவராக வரும்போது ரசான துணை தலைவராக மக்கள் வந்து தெரிவு செய்யறாங்க, பேர் சொல்றாங்க. அப்ப இந்த கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிலர் சொல்றாங்க, ரசான வந்து நீங்க செயலாளர் ஆக்க கூடாது, அவர் சம்பந்தமா நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு. அப்ப நான் தேர்தல் அதிகாரி அனுக்கிறேன், நான் என்ன கேட்டேன், அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இப்ப இந்த சபையில புகார் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது, இதற்கு முன்பதாக புகார் சொல்லி இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அதை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அதை உடனே வந்து நான் ஏற்றுக்கொள்ளாம மறுத்தனா இல்லையா? அப்ப எதையும் நீதியா அணுகணும் என்றதுதான் நம்முடைய நிலைப்பாடே தவிர சிதைக்க கூடாது, இதையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா இப்ப நிர்வாகத்துல இருக்கிறதா சொல்றீங்களே, ஒருவருக்கொருவர் மிக அமானிதமான முறையில் நிர்வாகத்தை பாதுகாக்கிறாங்க என்ற மாதிரி சொல்றீங்களே. இந்த திகன கலவரம் நேரத்தில் மிகப்பெரிய ஜமாத்த பணிகள் இருந்துச்சு, அந்த சந்தர்ப்பத்துல தலைவராக இருக்கக்கூடிய இஷாம் ஒத்துழைப்பு வழங்குறார் இல்ல, அவர் சரியான முறையில் அணுகிறார் இல்ல, அவர் தலைவருக்கு தகுதியற்றவர். எனவே இஷாம் என்ற இந்த தலைவனை தலைவன்ல இருந்து நீக்கிறதுக்காக தயவு செஞ்சு எனக்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதிட்டாங்கன்னு உங்களுடைய இப்ப பொருளாளர் பௌசாத்தனிடம் கேட்கிறார். நான் உடனே கொடுத்துருவோம், இஸ்லாமுக்கு அடிச்சிருவோம் என்று முடிவெடுத்தேனா? என்ன சொன்னேன், அது அவரு கொஞ்சம் அப்படிதான், தாவால் எல்லாம் அங்கங்க போக மாட்டாரு, கண்டி மாவட்டத்தை சுத்தி சுத்தி இருப்பாரு, நான் நிர்வாகத்தில் இருக்கும் போதும் அப்படிதான். ஆனா வேற வழி இல்லை, இப்ப அவரை வந்து நீக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? அது வந்து பாப்பங்க, இதெல்லாம் வேலை இல்லை, இல்லை நான் அமானுஷத்தை பாதுகாப்பேன், உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன் சொன்னாரு. உடனே ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க இருந்துச்சே, இவன் தகுதியற்றவன், உங்கள் மேலே பொய் சொல்லி, செயலாளர் மேலே பொய் சொல்லி இந்த நிர்வாகத்தில் பதவியை இழுத்தெடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் உடனே அவளை புகாரை கொடுத்துருப்போம். ஆனால் மிஷால் சொன்னதாக ஒரு செய்தியை கொண்டு வர்றீங்க, என்ன செய்தி? திகனைசாம் சொன்னார் இவங்களோட திட்டம் ரசான் மேலே புகார் கொடுத்து அவர் அப்படியே வந்து இறக்கி பொதுக்குழுவை கூட்டி ராசிக்கு எப்படியாவது நிர்வாகத்துக்கு வரணும், இதை எப்படி அங்கீகரித்து நீங்கள் சொன்னீங்க? மிஷாலுடைய சொல் வந்து ஒரு சாட்சிக்குரிய சொல்லா? மிஷால் வந்து தெளிவாக அந்த வாக்கு மூலம் வந்து கொடுக்குறாரு, நான் கொஞ்சம் கூட குறைய சொல்லக்கூடிய ஆள் தான். எவன் கூட குறைய சொல்லுவான்? தகவல் அறிவிப்பதில் நம்பகத்தன்மை இல்லாதவன் தானே, அவன் கூட குறைய சொன்னாலே இவன் வந்து இருட்டடிப்பு செய்யறான், குளறுபடி செய்யறான், இவனோட செய்திகள்ல சந்தேகம், இவன் ஒரு சாட்சியா நாங்க எடுக்க கூடாது என்று நினைக்கணுமா இல்லையா? இவர் வந்து கூட குறைய சொன்னார் என்றத எப்ப எங்களுக்கு தெரிய வருதுண்டா? சில விஷயங்கள்ல இவர் சம்பந்தமாக ஒரு புகார் போகுது, ரசான் சம்பந்தமா, அந்த புகாரை விசாரிக்கும் போதுதான் அவர் சொல்கிறார் நான் கூட குறைய சொல்பவன் அப்படின்னு சொல்கிறார். உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? கூட குறைய சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய தகவலை வச்சு ராசிக்கு வந்து நிர்வாகத்துக்கு வர பார்த்தார் என்று நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள்? அடிப்படையா அவுட்ல போகுதா இல்லையா? அது சம்பந்தமாகவும் மிஷால் சகோதரி மிஷால் என்ன சொன்னார், இஸ்லாம் என்ன சொன்னார்ன்றத சுருக்கமா அவர் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் ஆளுமையற்ற தலைவர் ஹிஷாம் அவர்களும் அதே போன்று மிஷால் அவர்களும் திகர ஹிஷாம் வந்து முனாஃபிக்கு என்னன்னு கேட்டா, சகோதரர் ராசிக் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஹிஷாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கிட்ட வந்து வீட்டில் சொன்னாரு என்ற அடிப்படையில் மிஷால் வந்து என்ன செஞ்சாரு சொன்னாரு. ஆனால் உண்மை அது அல்ல, உண்மையிலேயே இந்த நேரத்தில் இதை நாங்கள் தோல்வித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் வந்தோம். ஆனாலும் கூட ஆரம்பத்தில் சகோதரர் ராசிக் சொன்ன மாதிரி மக்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இது மாதிரி அம்பலப்படுத்திடாதீங்க, சில பிரச்சனைகளை மறைங்க என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே முனாஃபிக் என்றால் யார் என்பது வந்து ஹிஷாம் திகன ஹிஷாம் முனாஃபிகா, அல்லது ஆளுமையற்ற தலைவர் இருக்கிறார் ஹிஷாம் அவர் ஒரு முனாஃபிகா, அல்லது மிஷால் ஒரு குற்றச்சாட்டா வச்சாரு அவர் ஒரு முனாஃபிகா என்பது கண்டிப்பாக பொதுக்குழுவை நாம் என்ன செய்வோம், நிரூபிப்போம். சரியா? சரி, அடுத்ததாக அந்த நிறைய செய்திகளை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போறோம், சில விஷயங்களை சிலதுல ஓப்பனாக உடக்க மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய செய்திகளையும் பதிவு செய்யணும், எல்லாத்தையும் மறைச்சிட்டு போவேலாது இவங்க கோரிக்கை வச்சதுனால, மக்கள் கோரிக்கை வைக்கிறதுனால தெளிவுபடுத்தப்பட வேண்டிய எங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொன்னது போல சொல்லணும்.
அதை சொல்லி இருக்கிறோம். இன்னும் சில விஷயங்களை மேலோட்டமா சொல்லி மேலதிகமா பொதுக்குழுவில் நாங்கள் பேசுறதுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவர்களை முடிப்போம். அப்ப இந்த புகார் சம்பந்தமாக சில்மி மௌலவிதான் ரசான் மேல புகார் ஒன்று வச்சாரு. அது சம்பந்தமாக மக்கள் மன்றத்தில் போக தேவையில்லாத நீங்க சொல்ல வேண்டிய தகவல்கள் என்னென்று சொல்லுங்க. சிலதுகளை ஸ்கிப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் வந்து ரசான் சம்பந்தமாக நேற்று இஷாமோடைய பேசும்போது முழுக்க முழுக்க பொய்யத்தான் அள்ளி வீசினார். அப்போ தான் நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோம். ஏற்கனவே வந்து இவர் விஷயத்தில் நம்பிக்கை இழந்து தான் நாங்கள் தமிழ்நாடு தொழில் ஜமாத்து சொல்லும்போது இவர் விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட வேணாம், விசாரணை உட்படுத்தப்பட வேணாம், தமிழ்நாடு தொழில் ஜமாத்தினால வந்து விசாரணை செய்யுங்க என்று நம்ம சொல்லியிருந்தோம். கரிம்பாய்டு சொன்னோம். அப்போ கரிம்பாய்டு சொல்லும்போது கரிம்பா இல்லை இல்லை இவங்களை நம்பிக்கையை வந்து விஷயத்தில் நீங்கள் ஏன் வந்து சந்தேகப்படுறீங்க, உண்மையில் ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்டால் ரெண்டு பேரும் நட்பு ரீதியில் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் ரசான் சார்பாக ஏதாவது வழங்கிடுவார், அதனால் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நான் தெளிவாக கரிம்பாய்டு சொல்கிறேன். அவர் சொல்லியும் கூட இல்லை இல்லை ஃபோசாத் பாய் இருப்பார், முயினானா இருப்பாங்க, இவங்க எல்லாம் வந்து பார்த்துக்கொள்வாங்க அப்படி சொன்னவங்க சரி அப்படியா நான் விசாரணை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த விசாரணை பார்த்தீங்கன்னா விசாரணை முடிவிலே வந்து தலைவருக்கு சந்தேகம் ஏற்படுது. என்ன ஏற்படும்னு கேட்டால் வந்து இந்த அது நடக்கிற விசாரணை செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை விசாரணை நடக்கிற நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மஷூரா நடக்கும். விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து அவருக்கு சந்தேகம் வருது, இவர் மஷூரா எடுக்கலாமா சந்தேகம் வருது. எங்கிட்ட வந்து கேட்குறாரு தலைவர் வந்து கேட்குறாரு விசாரணைக்கு இந்த பேர் மஷூரா எடுத்துக்கொள்வோமா. அப்போ நான் சொன்னேன் இந்த மஷூரா மட்டும் இவர் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ அவருக்கே இப்படி கேட்குற அளவுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்டால் அவ்வளோ குற்றச்சாட்டுகளை மல்லி தெளிவாக சொல்கிறோம். தெளிவாக சொல்லும்போது வந்து அது மிஷால் வந்து நீங்கள் மறுக்கிறாரு சில விஷயங்களை, ஆனால் விசாரணை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்வார், ஒவ்வொரு விஷயமா தெளிவாக சொல்வார். இவர் வந்து சில இடங்களை சிவானு கேட்டால் தப்புறத்துக்கான வழியாக சில வேலைகளை செய்வார், ஆனால் வந்து ஆனால் உண்மை சொல்வார். அதாவது மிஷால் அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க, விசாரணை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக விளங்கிடும். இப்போ நாம் என்ன சொல்லணும்னு கேட்டால் அந்த விசாரணை வீடியோ வந்து நீங்கள் பொதுக்குழுவில் காண்பிக்கப்பட வேண்டும் ஒன்று. ரெண்டாவது அந்த அந்த பொதுக்குழுவில் இன்னொரு நம்மளோட கேள்வி என்று கேட்டால் இந்த ஆடியோ சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக கொண்டு வந்துடும். ஆடியோ ஆடியோ நீங்கள் கேட்டீங்கனால வந்து உண்மையில் அவர் என்ன சொல்லணும்னு கேட்டால் நட்பு ரீதியில் நான் வந்து இஷாம் இந்த ரஸ்மினை பேசினேன் அப்படி பேசலைங்க, அவர் பொய் சொல்கிறாரு. ஆனால் அவர் பொய் சொன்னார் என்பது யாரும் தெரியும், இஷாமும் தெரியும். அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த அந்த இடத்துல நான் கேட்குறேன் என்னங்க நட்புறுதியில் வந்து இவர் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் ஆடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இவ யார ரசானுக்கு வந்து குற்றச்சாட்டு சுமத்தி இது நடவடிக்கை உட்பட்டு தட்டி வீச வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தெளிவாக சொல்கிறாரு. அது அந்த சொன்ன விஷயம் வந்து இஷாமுக்கு தெரியும். அவர் அறிக்கைகள் சமர்ப்பிக்கும் நேரத்தில் கூட வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நேற்று போது பேசும்போது என்ன பேசுகிறாரு என்ன சொல்றாரு, நட்பு ரீதியில் பேசிட்டு போனாங்க என்று ஏனங்க ரசாயன பாதுகாக்கிற வகையில் ஏன் இப்படி பேசுறீங்க? மக்கள்லாம் நிறைய பேர் அவங்க பேசிக்கொள்றாங்க, இவர் ரசாயன பாதுகாக்கிற நேத்தே பேச்சு தெளிவாகவே நீங்க ரசாயன பாதுகாக்கிற வேலை ஈடுபட்டீங்க என்பதற்கு கன்ஃபார்ம் ஆனது. அது மட்டும் இல்லைங்க, அது வந்து என்ன விஷயம்னு கேட்டால் ஃபோன் மேட்டர். போன விஷயத்தை பொறுத்து நான் தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபோன் விஷயத்துல வந்து இவர் வந்து மதுசாக்கு வராங்க, விசிட் வராங்க, வந்ததை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இவர் ஃபோன் விட்ட விஷயம் எனக்கு தெரியல. நானும் சேர்ந்து அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறேன், சஜாத் மோலி லீவில் ஒரு நாள் கழித்து நான் வாரேன். சஜாத் மோலி வந்து பார்க்குறாரு ஃபோன் இன்றைக்கி பொடியமாட யார் சந்தேகம் வருது, பொடியமாட்ட போய் கேட்குறார், கேட்டு யார் ஹனான்ட கேட்குறார். அந்த ஹனானை வாக்கு மூலம் சொன்னால் ஆடி கைவசம் வைக்கிற போட்டு காட்டுவோம். ஆனால் இது இல்லை இல்லை போட்டு காட்டக்கூடாது, பொதுக்குழு பார்க்குறீங்க. அவர் என்ன வாக்குமூலம் சொன்னாரு சரி, மதுச ஆசிரியர் அவர் இந்த அழகான கடிதம் எழுதித்தாராரு. இது என்ன நடந்தது, எப்படி கிடைச்சது, அந்த அவர் எழுதின கடிதம் கூட இந்த தெளிவாக இருக்கிறது. நம்ம நிறைய ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு உடைக்கும். அது மட்டும் இல்லை, அதில் என்ன இருந்தது என்பதை அவர் சொன்னு கேட்டால் ஸோ மேலிடம் பேசிட்டு போறாரு. அதுல டீடைல்ஸ் அதுல வந்து அந்த அக்கி விஷயம் அனைத்து செய்திகளையும் பொதுக்குள்ள பேசணும். ஆடியோ மூணு ரெக்கார்டிங் அது போடணும். அடுத்தது இந்த போனை வந்து வீடியோ பண்ணிக்கிறோம் அது போடணும். இன்னும் சில சாட்சிகளுக்கு அதையும் நாங்கள் போடுவோம் இன்ஷால்லா. அது போடுறதுக்கு எங்களுக்கு பொதுக்குழுல சந்தர்ப்பம் வேணும். அதனால இதை மேலோட்டமாக நாங்கள் இப்போ இதை இன்னும் சொல்கிறோம். அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா
அவர் சேட் பண்ணது வந்து ஒரு உண்மையான ஒரு பெண்ணுடனா இல்லையான்றத நீங்க எப்ப எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு மெசேஜ்ல வந்து இவர் மெசேஜ் பண்ணும்போது அக்கி பிசி த அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்ல இல்ல, அது அவர் ஹிஷாண்ட ஊர் கவுளகலையில நானகம்பி மாற அக்கான்னு கூப்பிடுவாங்க கூட, புரியுதா? அக்கி என்று அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுவும் என்ன செல்லமா, அக்கி அக்கா இல்ல அக்கி? இன்னொரு அதுல பொய்ய பதீசரான்னு கேட்டா உண்மையில பொய்யன்ற பேர்ல வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிற வந்து கபர் வணங்கி நிறைய பொய் சொல்லுவான், வேற வேற பொய் சொல்லுவான். இது தொகுதியின் பேர்ல வந்து இந்த மாதிரி உட்டடிக்கிற பொய்யை நான் கண்முனைப்பா பாத்திருக்கிறேன். அது இன்னொரு பொய் என்ன சொல்றான்னு கேட்டா பாருங்க, தலைவருக்கு தகுதியே கிடையாதுங்க. என்ன சொல்றாருன்னா வந்து விசாரணை வந்து இந்த போன் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா, ரசான் வந்து சொன்னார் என்ன தெரியுமா, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வழங்கினேன் அந்த மாதிரி செய்தி சொல்றாரு. சரி, அதை சொன்னாருதான், நாம என்ன கேள்வி கேட்டு அதை பதில் சொல்லணுமா இல்லையாரு? அப்ப என்ன கேள்வி கேட்டோம், சரி அப்படித்தான் வழங்கியிருந்தா அதுக்கான ஆதாரத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும். இல்ல போலீஸ் வந்து அது அந்த விசாரணையை வந்து கையில் எடுக்கல, அப்ப வந்து அப்பயே தெளிவாகிறது இவருக்கு பொய்யின்னு தெளிவாகிறது, அதே நீ சொல்லல. நீங்க ஜமாத்துல சொல்ல வேண்டியதுல அப்ப அவர் கேட்கறது மட்டும் சொல்றீங்க, அப்ப என்ன பதிவாக்குறீங்க? அதை எதிர்ப்பு வந்து திருடிட்டாங்க கல்லடா அங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்னது காரணம்னு கேட்டா இவர் பாதுகாக்க நோக்க முடிவு எடுத்துட்டீங்க. அப்ப சபையில என்ன பேசணும், லைவ்ல என்ன பேசணும், ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்கலாம் பாக்குறீங்க? விட மாட்டோம். பொதுக்குழுவில் இன்ஷா அல்லா வரைக்கு வரை பல கேள்விகளை வச்சிருக்கிறோம். அதுல முதல் விசாரணை எதை வைக்கணும்னு கேட்டா பொதுக்குழுல இதான் எடுக்கணும், ரசாயன மேட்டை எடுக்க வேண்டும். அப்ப நாம மேட்டை எடுக்காட்டி அதுக்கு பிறகு மக்கள் என்ன செய்வாங்க, அது அவர் யாரு எப்படிப்பட்ட புரிஞ்சு கொள்வாங்க. விசாரணைகள்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் நேத்து நீங்க ரசாண்ட விஷயத்துக்கு என்ன சொல்றீங்க, மிஷாலை கூப்பிட்டு கேட்டோம், அவர் வந்து கோபத்துல ரசானோட கோபத்துல இருந்தாராம், அதனால ரஸ்மின் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. கோபத்துல இருந்தா அடுத்தவனை பத்தி அவதூறு பேசுவீங்களோ, ஒருத்தனோட கோவிச்சுட்டா அப்ப அவதூறாக ஒன்று சொல்லுவீங்களா? சரி, அந்த இவனுக்கு கோபம் வந்தாலே இவன் எப்படி நடப்பாங்கிற ஒருத்தனை நேத்து யாருக்கு சாட்சியா கொண்டாந்திய, திகன ஹிஷாம் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப திகன ஹிஷாமோட கோபத்துலதான் இவன் சொல்றான்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? லாஜிக் முரண் இல்லையா? அது ரசான பத்தி மிஷால் எதை சொன்னாலும் கோபத்துல சொன்னான், அடுத்தவனை பத்தி சொன்னா ஆதாரமா? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு ஆதாரமா போச்சு இல்ல? கோபத்துல இவன் தன்மை, இவன் வந்து அந்த காலத்துல அறிவிப்பாளரா இருந்திருந்தான்னா யோசிச்சு பாருங்க, இப்படி இருப்பான் கூட இவனை ஏத்துக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட நிலையில இந்த மிஷாலுங்கிறவன் இருக்கிறான், இவனை கொண்டு அந்த போட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா இவன் கோபத்தில் சொல்லிவிட்டார். நான் கேக்குறேன், கோபத்துல வந்து இத்தனை விஷயம் சொல்லுவானா, ஏய் நீ குடிச்சியாடா என்று கேட்டா, இல்ல நான் பாடி ஸ்ப்ரே அடிச்சேன், நைட் ஒரு மணிக்கு பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு வெளியே இருந்து உள்ள வந்த ஒரே இல்ல எதுக்கு இல்ல கொஞ்சம் சில விஷயம் மக்கள் கோரிக்கைக்காக சும்மா இருக்கிறேன். அவ்வளவு அரிச்சாட்டியம் பண்ணிருக்கிறீங்க நீங்க, எவ்வளவு இப்படி எல்லாம் காப்பாத்தலாமா நீங்க? இவன் எப்படி உங்களுக்கு சாட்சியாளர் அவரும் இவனை கொண்டு உட்கார வச்சு திகன் இஷாமுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் என்று கொண்டாந்து வைக்கிறீல. இவன் தான் ஒருத்தவங்க கோவப்பட்டாலே கண்டதையும் பரப்பானுங்கிறதா நம்மளோட வாதம். அப்ப இவனுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கானே, செயலாளர் குற்றம் செய்யலன்னா இவனுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? செயலாளருக்கு நடவடிக்கை இல்லை, குற்றம் சொன்னவன் அவன் சொன்னது அவதூறா, அவதூறு உங்க வார அவதூறு, அதுக்கு அவனுக்கு நடவடிக்கை இல்லை. இப்ப போனை வந்து களவெடுத்தங்கிறீங்க, அவங்களுக்கு நடவடிக்கை இல்லை. உலகத்துல இப்படி ஒரு நீதிமன்றத்தையும் இப்படி ஒரு நீதிமானையும் நாண்டா பார்த்ததில்லை. கதைகள்ல கூட வராதுங்க, நீ குற்றம் செய்யவில்லை, நீ குற்றம் செய்யவில்லை, நீயும் குற்றம் செய்யவில்லை, அப்ப யாரும் சந்தேகம் உள்ளது நாங்க வந்து விசாரிப்போம், சந்தேகம் உள்ளது நாங்க வந்து விசாரிப்போம். நீதி வந்து விசாரிப்போம்னால தெரியுதா இல்லையா? வந்து விசாரிப்ப முடியும் எதுக்கு சொன்னீங்க? ஆனா இப்ப தமிழ்நாடு தொகுதி மாத்திர தீர்ப்பு வந்து விசாரிப்போம்ங்கிறது இவங்களோட தீர்ப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல, கலாஸ் முடிஞ்சு போச்சு, இழுத்து மூடிடுவோம். இப்படி பொதுக்குழுவில் ஆடியோக்களை இப்ப கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் வச்சு அந்த ஆடியோவை போட்டாலே தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லா. பொதுக்குழுவில் ஆடியோ போடும், பொதுமக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்படிதான் நினைச்சோம், இந்த லைவுக்கு பிறகு ஆடியோக்கள் எல்லாத்தையும் வெளியிடுவோம், இந்த விசாரணை அறிக்கையை வெளியிடுவோம், இந்த மதரச ஆசிரியர்கள் தந்தது மாணவர்கள் தந்த வாக்கு மூலம் எல்லாத்தையும் வெளியிடுவோம், இந்த மாதிரி நினைச்சிட்டு தான் வந்தோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய தீர்ப்பு இதையும் வெளியிடுவோம்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் அதை வெளியிடல, எங்களுக்குள்ளே வைப்போம்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பொதுக்குழு இது பேசப்பட வேண்டும் என்றதை சொல்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பொருளாதார குற்றச்சாட்டாக சில விஷயங்களுக்கு பதில் என்ற பேரில் சொல்லிக்கிறீங்க, அந்த விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு சிலதுல எது மேட்டராக சொல்லலையோ அதை பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிறாங்க, சிலதுல எது மேட்டராக சொல்லிக்கிறோமோ அதை கண்டுகொள்ளவே இல்லை, இந்த மாதிரி பேட்டிக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் இன்ஷால்லா அந்த எப்படி நிர்வாகத்தில் கணக்கறிக்கெல்லாம் அல்தாஃபி வந்து தான் சீர் செஞ்சார், இதுக்கு முன்னால் இந்த நிர்வாகம் எதையும் பார்க்கல என்ற மாதிரி.
அப்போ இப்போ இருக்கிற பொருளாதாரத்தான் திறம்பட எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு என்ற மாதிரி பழைய நிர்வாகத்தை குறை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி சொல்லி குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை இது சம்பந்தமா. அடுத்து அனாதிலத்தில் இந்த கிச்சன் சம்பந்தமாக நடந்த சர்ச்சை என்ன, நாங்கள் அதில் முன் வச்ச வாதம் என்ன, அதை வந்து எப்படி ஒரு கூதாகரமாக்கி அதுக்கே கூடுதலான நேரத்தை எடுத்து கிச்சனுக்கு வந்து கடுமையான ஒரு முயற்சி செஞ்சு ஏண்டா அவங்க சொன்ன வாக்கு மூலத்தில் ஏதோ முன்ன பின் ஆயிடுச்சா, அதை நாங்கள் மாற்றி சொல்லிட்டோமா, சொல்லிட்டு ஒரு லைவ் போடுறாங்க, லைவ் ரெக்கார்டட் லைவ் தான் லைவ் போடுறாங்க. அந்த லைவில் எது வந்து அவர் தர்பியால் சொன்னாரோ அதுக்கு மாற்றமாக சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்குது, அதையும் சால நாங்கள் விசாரணையில் பார்ப்போம் பொதுக்குள்ள. அதே மாதிரி பாராளுமன்ற பதிவு சம்பந்தமாக நாங்கள் ஒரு செய்தியை வச்சுருந்தோம், அதில் வந்து நிறைய 50% வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பொதுக்குழுல அறிவித்தாங்க. 2017 4/30 பொதுக்குழுல அறிவித்தாங்க. ஆனால் அந்த 50% வேலை அப்போ முடிஞ்சிருந்துச்சா, அது பொய்யா சொல்லப்பட்டதா உண்மையாக சொல்லப்பட்டதா, மக்களை திசை திருப்புறதுக்கு என்ன பார்த்தாங்கன்றதை பொதுக்குள்ள பேசிக்கொள்வோம். அதில் உண்மையான ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது ரஸ்மிண்ட காலத்தில் இவர் வந்து அரசியல் செஞ்சாரு, பதவி மோகம் பிடிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் சொன்னாங்களே. முன்னாள் நிர்வாகம் அதாவது ஃபர்சாண்ட தலைமையில் இருந்த இவங்களோட நிர்வாகம் தான் 50% வேலையை முடிச்சுட்டாங்களாம். எதுக்கு? எஸ்எல்டிஜே பாராளுமன்றத்தில் பதிவு செய்யறதுக்கு. அதுல வேற அது எஸ்எல்டிஜே என்று வரும், ஆனா அதுக்கு டெபினேஷன் வேறொரு பேர்ல வரும். ஏன்னா ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கொண்டு கொடுத்தோம்னா அத பதிவு கிடைக்காது, மக்கள் எதிர்ப்பு வந்துடும், நமக்கு பதிவு கிடைக்காதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஹிக்மத்தாக வேலை செஞ்சோம் என்ன சொல்றீங்களே. அதை சொல்லிட்டு என்ன சொல்றீங்கன்னா, இதை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி பேர் எடுத்துட்டோம்னு சொன்னா முன்னாள் நிர்வாகம் பரசாண்ட தலைமையில நாங்க எல்லாம் இருந்த நிர்வாகம் செஞ்ச மாதிரி ஆயிருமேங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, இது அப்படியே இல்லைன்னு ஆக்கணும் திட்டமிட்டாருங்கிறீங்களே. நான் அதுக்குதான் திட்டமிட்டேனா, நான் அன்றைக்கே உங்கள்ட சொல்லலையா, எதுக்கு சொன்னேன், நீங்க எஸ்எல்டிஜேடா ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நீங்க வச்ச பேர் என்ன தெரியுமா, அதுக்கு பேரை காட்டுங்க என்னங்க, ஜம்போரி ஜமாத் பதிய போனீங்க. இத நான் தலைவராக இருந்து பதிவு செஞ்சுட்டு வந்த பிறகு ரஷ்மி நீங்க யாரு ஜம்போரி ஜமாத் தலைவர், செயலாளர் ஹிஷாம் நீங்க யாரு ஜம்போரி ஜமாத் செயலாளர், நீங்க யாரு ஜம்போரி ஜமாத் துணை செயலாளர், பெரிய நீங்க யாரு ஜம்போரி ஜமாத்துடைய துணைத் தலைவர், இதுதான் சாதனையா? இத பதி எந்த பொதுக்குழு இந்த பேரை சொன்னீங்களா, இந்த பொதுக்குழு ஜம்போரி ஜமாத் பேரை சொன்னீங்களா, என்ன ஒரு சுபானதா, இனிங்கெல்லாம் ஜமாத்துல கட்டமைப்பு பேரைய பாதுகாக்க துப்புலங்க, கட்டமைப்பு பாதுகாப்பீங்களா ஸ்ரீலங்கா? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இது வந்து ஜம்போரி என்றால் இந்த ஸ்கவுட், இதே ஸ்கவுட் அதுல வந்து அசெம்பிள் பண்றதுக்கு வைக்கிற பேர் உள்ளது ஜம்போரி என்று, அவனோட ஒரு அசம்பிளி கூட்டம். இத வந்து ஒரு மக்கள் பேர் இயக்கத்தை ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஸ்கவுட்டுக்கு கொண்டு போயிட்டு வச்சுட்டான். இல்ல அவங்க வந்து எனக்கு எனக்கு என்னடா இவர் பெரிய அறிவாளின்னு சொல்லுவாரு, நீங்க வந்து கண்ணியமிக்க அறிவாளி தானே, ஜம்போரி ஜமாத் பேர் வைக்க போனீங்க, இதை எதிர்த்தா முன்னாள் ஜமாத்துக்கு பேர் வந்துருமா, இதுல உங்களுக்கு பேர் தான் வருமா, ஜம்போரி ஜமாத் பொதுக்குள்ள ஜம்போரி ஜமாத் என்று பேரை மாற்றி விட்டீர்கள் இப்படி சொல்லுவாங்களா உங்களுக்கு, இதுக்கு நான் எதிர்த்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு இவங்களும் சாட்சி, இன்னைக்கு அங்க இருக்கிறவங்களும் சாட்சி, இது நீங்க பரசாண்ட தலைமலை இருக்கிற நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்னா பார்லிமெண்ட் பதவிப்படி கிடைக்காம போகட்டும், பார்லிமெண்ட் பதவி எதுக்குன்னு கேட்கறேன், தராம போகட்டும், இப்ப இவ்வளவு இந்த பதவியை வச்சுக்கிட்டு இத்தனை சாதனைகளை இந்த ஜமாத் பதிவு சாதிக்கவில்லையா, இந்த பேரை ஜம்போரி ஜமாத்துண்டாவது பதிவு செஞ்சு வச்சுக்கணுமா, அதுக்கு சொன்ன விளக்கம் நீங்க என்ன, பார்லிமெண்ட் பதிவு கிடைத்தால் பாராளுமன்ற அதாவது யாரையும் கைது பண்ண மாட்டாங்கன்னு அதுக்கு அன்னைக்கே லைவ்ல சொல்லிட்டேன், விமல் வீரவன்சைய தூக்கி உள்ள போட்டாங்க, நாமல் ராஜபக்சே தூக்கி உள்ள போட்டாங்க, அப்ப பாராளுமன்ற உறுப்பினரையே தூக்கி உள்ள போடுறாங்க, லாஜிக் பேசுறீங்க, இது இது நான் என்னங்க லாஜிக் இதுல புரியுதா, இப்ப இப்ப சொல்லுங்க மினி லேப்டாப் அது இதுக்காக எத்தனை கிண்டல் கேலி, நான் அதுக்குதான் உங்க வந்து முடிய கேட்டேன், என்ன பாராளுமன்ற பதிவுடா என்ன செஞ்சீங்க 50% எங்க ராஜிக்கு நீங்க மெயில் அனுப்பி சொன்னீங்களே, அதையும் சொல்லிடணும், சொன்னீங்களே என்ன மெயில் அனுப்பினீங்க, அவர் கேட்டாரா இல்லையா, சரி 50% முடிச்சிட்டதாக சொன்னீங்களே என்ன தகவல் கேட்டார், மெயில நீங்க அனுப்பியிருக்கீங்க பொதுக்குள்ள மெயில சமர்ப்பிப்போம், என்ன அனுப்பினீங்க, ஒரு வேலையும் நடக்கவில்லை, அப்ப 50% ஆவணமும் அவருக்கு கொடுக்கவும் இல்லை, எந்த ஆவணமும் அவருக்கு காசு கொடுத்தது மட்டும்தான், 45,000 காசை கொடுத்துட்டு லஞ்சம் கொடுக்கறவங்க கூட இதை செய்ய மாட்டான், 40,000 காசை கொடுத்தது மட்டும்தான், மெயில் அனுப்பினீங்க நீங்க எந்த ஆவணமும் அவருக்கு கொடுக்கவில்லை, ஆனா 40% 40,000 காசை கொடுத்தது 50% அவருக்கு, இதுதான் பாராளுமன்றத்தில் ஜம்போரி ஜமாத்த பதிவு செய்யறதுக்கு 40,000 காசு கொடுத்திருக்கிறீங்க, இதை சொன்னா போன நிர்வாகத்து மேல காழ்ப்புணர்வு, இதுல காழ்ப்புணர்வு கொள்ளணுமா காண்டாகணுமா, நான் காண்டானே காழ்ப்புணர்வு கொள்ளல, என்னடா இவங்க
இது கூட தந்திருக்கிறாங்களே, நம்ம அப்படியே டிஸ்கவரி சேனல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி யோசிச்சேன்னா உங்களை மாதிரி யாரா வச்சுக்கிட்டு இதுல வேற 50% வேலை முடிச்சதா சொன்னீங்க. இது வந்து வரம்பு மீறி போயிட்டீங்க. நீங்க பொதுக்குழுவில் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகும். பொதுக்குழுல வருவோம், இதை கேட்போம். அடுத்ததாக சிங்கள தர்ஜுமான பத்தி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படி செஞ்சாரு, யாரும் அழிக்க பார்த்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க அழிக்க பார்க்கலண்டா, அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும். நிலைப்பாடு சொல்றாங்கல்ல, ஏன்னா ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். நிலைப்பாடு சொல்றாங்கல்ல, ஏன்னா நிலைப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்கடா, ஸ்டாக்கு பெண்டினானா அது வந்து நஷ்டமாயிரும் என்று பாக்குறாங்க. அப்ப இந்த பணத்தை தான் பாதுகாக்க பாக்குறீங்களே தவிர அறிவை பாதுகாக்க நீங்க நினைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம். அதுக்கு சரியான ஒரு பதில வந்து நீங்க சொல்லல. அது சம்பந்தமும் நாங்க பேசுவோம் இன்ஷால்லா. எதிர்காலத்துல வெளியிடுவீங்களா இல்லையா அதை பொதுக்குள்ள தீர்மானிக்கணும். விவாத அழைப்பு வந்துச்சு. அந்த விவாத அழைப்பு விஷயத்துல சிங்கள தரப்போட நாங்க இந்த கால சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்ல, அதனால நாங்க விவாதிக்கலன்னு சொல்லி ஒரு முடிவு தந்தாங்க அப்படின்னீங்க. சிங்கள விவாத அழைப்பு வந்து நாங்க புத்த மதத்தை பத்தி பேச வரல, அவங்க பேச வச்சாங்க. நாங்க அதை ஆரம்பத்திலே நாங்க சொல்லிட்டோம். மாநிலத்துல அனுமதியோட தான் ஒப்பந்தமே நடந்துச்சு. ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை தெளிவாக ஒரு டேட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டேட்ல வந்து ஒப்பந்தம் செய்யறதா இருந்து என்கிட்ட வந்து நான் 4ஆம் தேதியை ஒப்பந்தத்தை தயாராக்கி சிங்கள மொழியில, தமிழ் மொழில தான் ஒப்பந்தம் செய்வாங்க. ஆரம்பத்துல முதல் முறையாக சிங்கள மொழியில ஒப்பந்தத்தை ரெடி பண்ணி அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். ஆனா கடைசியில இவங்க என்ன செய்யல, இந்த அலித் விஜயசுந்தர் என்றதோட 5ஆம் தேதி ஒப்பந்தம் செய்யல, ஒப்பந்தத்துக்கு டேட் கொடுத்து வாக்களிச்சு மீறினீர்கள். அவன் கடைசியில இஸ்லாம் மந்தவாதி சங்கிதான தானாம் கரன் உதாரண தௌஹித் ஜமாத் அவன் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டார். இவர் இருக்கும் போதுதான் ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை டேட் கொடுக்கப்படுது. ஆனால் இஸ்லாம் தலைவராக வந்த பிறகுதான் நான் கேட்கிறேன், இது செய்யறது இல்லையா? அப்ப ஒரு ஒண்ணு சும்மா இருக்கலாமா? நீங்க கேட்க வேண்டியதானே, நான் கேட்கலையா? கேட்காட்டி குத்துங்க. நான் என்ன இது காரணமா, என்ன பிரச்சனை? சட்ட பிரச்சனை வரும் தானே, அதை வேணாண்டோம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, தலை குனிவா போயிருமே, இது ஜமாத்துக்கு பாதிப்பா இல்லைன்னு நான் கேட்டோம். நீங்க பதில் சொல்லல, கண்டு கொள்ளல, அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. சிங்கள தவா காலத்துல 2 வருஷத்துக்கு அது அக்கறை இல்லாத மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ரஷ்மின் தலைவரா இருக்கும்போது நடந்தது, அப்ப அங்க யார் தலைவர்? பிஜே தான் தலைவர். பிஜே பத்தி உங்களுக்கு முத்தி போயிருந்துச்சு, அப்ப கேட்க வேண்டியதானுங்கிறாரு. நான் இப்ப தலைவரே இல்ல பாவா, நீங்க தான் தலைவர். இப்ப யாருக்கு பிஜே பக்தி முத்தி போயிருந்துச்சு? அண்ணன் 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 இருக்கும்போது நொண்ணன்னு பின்னாடி போனது நீங்க தான். அண்ணன் இல்லாத நேரத்துல இப்ப நொண்ணன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். எங்களை பொறுத்தவரை எவனும் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இவ்வளவுதான். எந்த அண்ணனும் நொண்ணனுக்கு பின்னாடி என்னைக்கும் போக மாட்டோம். இதைத்தான் நாங்க என்னைக்கும் சொல்லி வரணும். அதனால எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. இந்த பக்கம் சாட்டி விட்டாரு, புட்பால தட்டி விட்டுருவோம், அவுட் கோல் போனான்னு, என்ன போல் கோல் போனான்னு அடிச்சு விட்டோம்னு பேர் வந்துட்டோம்னு சொல்லியிருக்கிறீ. அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இனிய மார்க்கம், ஒரு தடவை தான் இனிய மார்க்கம் நடந்திருக்குது. காரணம் கேட்டா கிளை நிர்வாகிகள் யாருமே அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஒத்துழைப்பு வரங்கல்ல. அவங்க ஏழான்றாங்க, கஷ்டம்ன்றாங்க. எந்த கஷ்டமும் இல்ல, நீங்க சொன்னா நான் சொல்றேன். நான் தனிப்பட்டவங்கள மண்டபம் முடிச்சுட்டாரு, எந்த கிளை நிர்வாகத்தோட பேசணும்னு சொல்லுங்க. இது மெட்டரே இல்ல, அதை பத்தி ஷெடியூல் போட்டவங்கள கவனிக்க வேண்டியது தலைமை நிர்வாகத்துல பொறுப்பு. செய்றீங்கல்ல, முக்கியமான அடிப்படையான தாவா நடக்குது இல்லைன்னு நான் கவலையா கேட்கிறேன். அதே நேரத்தில் நான் சிங்கள தாவால என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இதுக்கு என்னென்ன திட்டங்கள் உள்ளதுன்னு தனியா ஒரு மெயில் போட்டு அனுப்புறேன். அந்த மெயில் ரஷ்மிண்ட நிர்வாக காலத்துல போகுது. இஷாம் அதுக்கு அந்த மெயில் அனுப்பி ஒரு வாரத்துல இஷாம் தலைவரா வர்றாரு, மெயிலுக்கு பதில் இல்லை. என்ன சிங்கள தாவால ஒரு முடிவும் இல்லை. நானா கேட்டு கேட்டு இதை செய்யவா அதை செய்யவா இதை செய்யவான்னு கேட்டு 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 செஞ்சாலும் 10 அனுப்பின உண்டுக்கு அங்கீகாரம் வருது. என்னத்துக்கு இப்படி செய்யறாங்கன்னு விளங்குது இல்லை. சரி, அதுவும் பரவாயில்ல. சிங்கள தாவால என்ன வளர்ச்சியா வீழ்ச்சியான்றத பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பேசிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் மேட்டர் கிளைமேக்ஸ் அதுதான், ஸ்கிரீன்ஷாட். இதுல வந்து SLT எவ்வளவு துறை நாங்கள் செய்தோமா, ட்ரேட் ஜோன் வந்து நாங்கள் மட்டுமா செய்யறோம், வேற ஆக்களும் செய்யறதுக்கு வழி இருக்குதா இல்லையா இப்படின்னு கேட்டாங்க. அதுல அவங்க என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணாங்க. இந்த ட்ரேட் ஜோன் என்ற மார்க் புக் மார்க் செய்யப்பட்ட அந்த லோகோ இந்த தாயிகளுடைய ஜும்மா சாஃப்ட்வேருக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு வந்ததை அப்படியே இவர்கள் அந்த ஸ்கிரீன் கார்டுக்கு விளக்கம் என்ற பெயர்ல தர்பியாக்கள்ல சொன்னதை இதை வந்து சரியா பிடிக்கிறாங்களே, மாட்டிக்கொள்றமே, மாத்திரத்துக்கு வழி இல்லையான்னு கேட்டு யாரை வச்சு எப்படி தில்லு முள்ளு பண்ணலாம், அதற்கான சாஃப்ட்வேர் ரீதியாக என்ன தந்திரம் கையாளப்பட்டது என்பதை அந்த ட்ரேட் ஜோன் சாஃப்ட்வேரை எவர் செஞ்சாரோ அதே ஃபர்ஹானே, நீங்க ஃபங்கி ஃபர்ஹான்றீங்களா? ஃபங்கி ஃபர்ஹான் அது இந்த இவர் தான் அந்த ட்ரேட் ஜோன் வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதுல முக்கியமான சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டவர். ஜமாத்துடைய முக்கியமான சாஃப்ட்வேருக்கெல்லாம் இவரை வச்சுதான் இஸ்லாமே வேலை பார்ப்பாரு. அப்ப இந்த மாதிரி இவரை நீங்க இப்ப என்ன செய்யணும், பொதுக்குழுல சிறப்பு அழைப்பிதழ் இவருக்கு கொடுக்கணும். அப்பதான் ஸ்கிரீன் ஷாட்ல என்ன திருவிளையாடல்கள் நடந்துச்சு, உள்ளுக்குள்ள ஒரு கருப்பாடு ஜமாத்துடைய நிர்வாகிகளுடைய கம்ப்யூட்டர்களை
எப்படியெல்லாம் ஊடுருவி தகவல் திருடி இருக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழுல பட்டவர்த்தனமாக போட்டு ஒட்டப்போம். இன்ஷா அல்லாஹ் இவருக்கு சிறப்பு அழைப்புதல் நீங்க கொடுக்கணும், அதை நாங்க ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறோம். இது ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஏழுமெண்டா இந்த சவாலை ஏத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த ரஸ்மின் விவகாரம், ரஸ்மின வந்து அப்படியே ஏதோ டேமேஜ் பண்ணணும் என்ற முடிவாச்சா? அவருக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் வந்து நடவடிக்கை எடுத்தவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா? அப்படி இப்படி எல்லாம் கடுமையா போகுது. அது சம்பந்தம் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு போகும். அதாவது முதல் விஷயம் என்னன்னா, நீங்க நேற்று பேசும்போது இவருக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், அதுக்கு இந்த காரணம் சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறீங்க. இந்த எல்லாம் அக்கு வேறு ஆணிவேர் பேசத்தான் வந்தேன். சில விஷயங்களை வந்து பேச வேணாம்னு முடிவெடுத்திருக்கிறதுனால பொதுக்குழுவில் நான் பேசுவேன். பொதுக்குழுவில் இது விவாத பொருள் ஆகும், விவாத பொருள் ஆக்க வேண்டும். எனக்குரிய ஆதாரங்களை நீங்கள் பொதுக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும். நான் அமைதியாக இது நம்ம வந்து இதை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளை வந்து இல்லாத ஒன்றுக்காக வேண்டி நம்மளை சீரழிச்சு தாவா களத்தை விட்டு தூரமாக்கிடுவாங்கிறதுக்காக சில விஷயங்களுக்கு பொறுமையாக இருந்தா நேத்து இவர் சொல்றாரு சொல்லக்கல. நான் கவனிக்கிறேன், இப்பையும் கூட கவனிக்கிறேன். கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்களா மாவட்ட நிர்வாகிகளா? நீங்க தான் தௌஹீது படிச்சவங்களா? நீங்க தான் தௌஹீது மாத கட்டிக்காக வர்றவங்களோ? அவன் தான் கூறு கட்டுறமா சொல்றான்னு சொன்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? அல்லாஹ் தக்குவா வேற, அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா? பாக்க சில பேர் பேரை கூட சொல்லுவேன் வேணாம்னு நினைக்கிறேன். என்ன என்ன மாதிரி ஆட்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்ப அவர் தான் சொல்றாருன்னா அவர் சுட்டாரு, ஆகவே இவர் இப்படிப்பட்டவர் தான். முபாகல அழைப்பு கொடுப்பதற்காக வந்து பொதுக்குழுவில் கொடுப்பேன், இதுக்கு முடிவு வராவிட்டால் பொதுக்குழுவில் கொடுப்பேன், எவனவன் திட்டம் தீட்டினான் என்பதை நிரூபிப்பேன், எவனெல்லாம் அதுக்கு பிறகு என்ன ஆட்டம் போட்டான், எங்கெங்கெல்லாம் போன் பண்ணி என்னெல்லாம் பேசினான், எல்லா ஆதாரங்களையும் அக்கு வேறு ஆணிவேர் சமர்ப்பிப்பேன். என்னையும் தாவா களத்தை விட்டு ஒதுக்கி சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்களையும் அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கணுங்கிறதுக்காக நீங்க எந்தெந்த ஃபேமிலிக்கு எப்படி எப்படி எல்லாம் போன் பண்ணி என்னென்னலாம் சொன்னீங்கிறது எனக்கு தெரியாதா? ஆதாரம் இல்லையா? இதுல வேற கடலை போட்டு மாட்டிக்கொண்டார். சம்பளம் கொடு உங்ககிட்ட, நான் எப்படியா சம்பளம் கேட்டேனா? நான் சம்பளம் கேட்டு வந்தேன். அவங்ககிட்ட தந்த சம்பளத்தை ஏன் சொல்லாம நிறுத்தினீர்கள்னு தான் கேட்டேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியாவது சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு அதை அறிவிச்சேன். நான் அந்த சம்பளத்தை நம்பி வாழ்ந்தவன், சொல்லாம கொள்ளாம நிறுத்திட்டீங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் முயின்னானட்ட கேளுங்க. முயின்னானாதான் எனக்கு சொல்லுகிறார். அவர் ஏதோ ஒன்று கால் பண்ணும்போது முயின்னானா எட்டாம் தேதி ஆச்சு சம்பளம் வரலையேன்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு? உங்க சம்பளத்தை நிறுத்திட்டமே அவளை யாரும் சொல்லலையான்னும் போது யாருமே சொல்லலை. இங்க ஒரு மெயில் போட்டிருக்கலாம், இங்க எனக்கு ஒரு புள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டேன். நான் அதுக்கு பிறகு உங்களிடத்தில் சம்பளம் கேட்டு வந்தேனா? கேட்டு வரல. தமிழ்நாடு தகுதி ஜமாத்துக்கும் நான் என்ன மெயில் அனுப்பினேன்? எனக்கு தகவல் சொல்லியிருக்கலாம்னு தான் கேட்டேன். என் சுய கௌரவத்தை விட்டு உங்கள்கிட்ட நான் வந்து நிக்கல. நீங்க எனக்கு சம்பளம் தாங்கன்னு நான் வந்து கேட்கல, எனக்கு சொல்லவில்லை என்றுதான் நான் சொன்னேன். ஆனா ஒரு நிர்வாகி இந்த பிரச்சனை வந்துருச்சா வந்ததோட உங்களோட பௌசா பொருளாளர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் லைவ்ல, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கிளைகளுக்கெல்லாம் என்ன சொன்னீர்கள்? என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது. போன் பண்ணி கிளைகள்லாம் கடிதம் கொடுத்துடாதிய, ரஸ்மின் அவங்களோட பேசினாரா? ரஸ்மின் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ராஜினாமாட்டா, ராஜினாமா இல்லைங்க, நடவடிக்கை எடுத்தோம். இந்த ரியாத் மைதீன் வேலை எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மானத்தை வாங்க வேண்டும், தவா காலத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் என்பது. நான் ராஜினாமா பண்ணுவது நைட்டு 11 மணிக்கு பிறகு அதிகாரிகளுக்கு நான் கடிதம் அனுப்புறேன். ஆனா மகரிபு நேரத்திலேயே மிஷால் வந்து இவர்கிட்ட சொல்றான், இன்னைக்கு ஒரு விக்கெட்டை கலட்டப்படுறாங்க திட்டமிட்டவர்கள் அவன் ஒருத்தன். எனக்கு சொல்லமா இவர்றான், நான் யாரையும் நினைக்கிறேன். இவங்களுக்கு இந்த நிர்வாகிக்கு தூக்க போறாங்களோ என்னமோ, சரி பஞ்சாயத்தா வச்சோண்டு யாருன்னு கேட்கிறேன். உங்களோட பேசுவோம் விசாரணைங்கிறதே கிடையாது. ஒரு தலைவர் ஜமாத்துல தலைவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க ஜமாத்து கம்ப்ளைண்ட் லெட்டர் காட்டினீங்களா? எனக்கு எதிரா எழுத்துல கம்ப்ளைண்ட் வரணும்ல? இந்த கொழும்பு மாவட்டத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கு எதிரா கண்டதையும் கலிசடத்தனமாக சொந்த பேர்லயே சொங்கி மாறி உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே, இவங்க அத்தனை பேர் நினைச்சு அல்லாவுடைய சாபமும் அத்தனை பேருக்கும் வரும். என்கிட்ட வேணாலும் நியாயம் கேட்டீங்களா? என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? ஒன்றும் கேட்கல. என்ன சொன்னீங்க? நைட்டு 11 மணிக்கு விசாரணை. விசாரணைக்கு முறை என்ன? இந்த டேட்ல விசாரணை, இந்த டைமுக்கு வரணும், இன்னும் குற்றச்சாட்டு. நான் விசாரணை என்ன கேட்டேன்? ஒன்னே ஒண்ணு தான் கேட்டேன், கம்ப்ளைண்ட். நீங்க இருந்தீங்களா? கம்ப்ளைண்ட் லெட்டர் எங்கன்னு தான் கேட்டேன். யார் கம்ப்ளைண்ட் தான்? மெயில் வந்திருக்குது, மெயில் வந்திருக்குது. அப்துல் கரீம், எனக்கு செய்த அநியாயத்துக்கு அத்தனை பேரிடத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன்.
நீங்க எனக்கு பதவி எனக்கு அது நத்திங், என்ன தௌவா காலத்தை விட்டு நீங்க தூரமாக்க நினைச்சீங்க, என்ன செஞ்சீங்க போய் போய் சொல்றாரு. கூப்பிட்டு கேட்கும் போது எங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் மெயில் வந்தது, மெயில் வந்தது. சையத் இப்ராஹிம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார், நீங்க அப்துல் கரீம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் மெயில் அனுப்பினீங்களா? மாநில தலைவர் பிஜி இருக்கிறார், அடுத்த நாள் போன் பண்ணி கேட்கிறேன், எங்க என்னங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் இல்லாம எனக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களேன்னு கேட்கும் போது, அது ஒருத்தர் மெயில் எல்லாம் அனுப்பலாமா? அது இந்த ரசான் போட்டு கொடுத்தது கருப்பாடு கருப்பாடு எங்கன்னு, கருப்பாவே கருப்பாடு புரியுதா? போட்டு கொடுத்து அவ்வளவு என்னை அதோட விட்டீங்களா நீங்க? மாவட்ட குரூப் என்னை பற்றி என்னுடைய மனைவியே எனக்கு சக பெண்களை கூட்டி தந்ததாக எழுதி அதை கொண்டு போய் பரப்புறாங்க ஒவ்வொருத்தனும், அதை எவ்வளவு ரசனையோட ஒருத்தன் பரப்பினீங்க. அல்லாவுடைய சாபம் அத்தனை பேருக்கும் இறங்கும். பரப்பினது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களோட ஒரு நிர்வாகி மாவட்ட நிர்வாக குரூப்ல போட்டு சொல்லி தவறுதலாக வந்து விட்டது. ஏன் போகணும் செய்தி? அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை பேருக்கும் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சைபர் கிரைம் சொங்கி மங்கி மாதிரி இருக்கலாம், சைபர் கிரைம்ல எப்படி ரிசல்ட் வரணுங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை பேக் ஐடிகளும் மூழ்கடிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்ப விளங்கும் உங்களுக்கு என்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க. நைட்டு 11 மணிக்கு விசாரணை, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் இல்ல, மெயில் வந்துச்சு, பச்சையாக போய் சொன்னது மாநில நிர்வாகம். இப்பயாவது மெயில காட்டுங்க, அந்த சம்பந்தப்பட்ட டேட்ல வந்த மெயில காட்டணும். ஒரு மெயில் இல்ல, திரும்ப திரும்ப நான் என்ன கேட்டேன், ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் காட்டுங்கன்னு கேட்டேன், காட்டினீங்களா? அல்லது ஒரு வீடியோ காட்டுங்கன்னு கேட்டேன், காட்டினீங்களா? அவர் சொல்றாரு விசாரணை தடுமாறினாரு. இப்ப சொல்றேன், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்னுடைய விசாரணை வீடியோ போட்டு காட்டுங்க, அவங்க தீர்மானம் கேட்டு காட்ட முடியுமா உங்களுக்கு? ஏல சொல்றேன் தெரியுமா, நீங்க பப்ளிக்ல என்ன போடுவீங்க, எனக்கு பொதுக்குள்ள போட்டு காட்டல நான் இருப்பேன். நீங்க கட்டிங் மோட்டிங் பட்டினா நான் காட்ட முடியும், அதுக்காக சொல்றேன். கட்டிங் மோட்டிங் எல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது, ஒரு இடத்துலயாவது நான் சிம் பண்ணி ரெண்டு பேர் முடியல, இதெல்லாம் விட்டுருங்க இருந்தியல்ல. நான் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது என்னுடைய குற்றம் நான் செய்தேன் ஒத்துக்கொண்டேனா? ஆதாரம் காட்டினாங்களா? நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கல்ல, ஆதாரத்தை அவ்வளவு கேட்டு சம்பவம் பொதுவா என்னன்றா இந்த மேலையுமா சேர்த்து சொல்ல வேண்டியிருந்தா, நான் வந்து அன்னைக்கு நடந்த அந்த விசாரணையும் இப்ப ரசாயனத்துக்கு சுமத்தப்பட்ட விசாரணையும் ஒப்பிட்டு பார்த்த நேரத்துல மாநில நிர்வாகம் வந்து மிக பச்சை அநியாயக்காரர் என்பதை ரெண்டையும் ஒப்பிட்டு விளங்கிட்டேன். இதுக்கு மேலே நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விசாரணையில வந்து சொல்ல போனா உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்க சொன்ன மாதிரி வந்து கொம்பளை லெட்டரும் கிடையாது, அதுக்கான ஒரு ஆடியோன்னு கிடையாது, வீடியோவும் கிடையாது. ஆனா கோல்ல பேசினாங்க இந்த மாதிரி ஒரு அது கோல பேசின கடைசியில் எப்படி நிர்வாகம் ஆகிக்கிட்டா மார்க்க கேள்வி கேட்டதாக சப்ஜெக்ட் போனிக்கு மற்றபடி வந்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனா அவரை பொறுத்தவரைக்கும் தனிமையில தனிமை இருந்தது ஆதாரம் சமர்ப்பிக்கப்படுது, அதுவும் சமர்ப்பிக்கப்படலை. மிசால் சொன்னாரு யார் அதுக்கெல்லாம் தனிமை ஆதாரம் கிடைக்கல, சரி வந்து ஒரு பெண்ணோட வந்து சல்லா பிச்சதுக்கான ஒரு ஆடியோவும் இருக்கல, வீடியோவும் கிடைக்கல, இதெல்லாம் இல்லாம விசாரணை முடிவு எடுத்தாங்களே. இதோட சேர்த்து சந்தேகத்திற்கு முகாந்திரம், முகாந்திரம் சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்கேன்னு சொல்லிதான் விசாரணை நடத்தீங்க. இவ்வளவு ஆதாரம் தள்ளி போட்டும் இத தலைவன் பாதுகாக்கிறாரு, அவன் நிர்வாகத்துக்கு முடிவு என்ன கிடைக்கி? இவங்க தான் பச்சை அநியாயக்காரர்கள், நீதியாட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதுவும் அது ஒரு ஆதாரம் முடிக்கல. அதாவது அவ்வளவு நேரம் நைட்டு 5 அப்பவும் கேக்குறேன், மாநில நிர்வாகம் வந்திருக்கிறீங்களே, ஜமாத்துல தலைவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, 3 நாளா ஸ்ரீலங்கால இருக்கிறீங்களே, முதல்ல ஏண்ட கம்ப்ளைண்ட் தான் விசாரணைக்கு எடுத்துருக்கிறோம், நைட்டு 11 மணிக்கு எடுக்கிறீங்களே, உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு யாருக்கும் தொடர்பு இருக்குங்கிறீங்கல்ல, என்னுடைய ஜமாத்து போன் இதா இருக்குது, என் பர்சனல் நம்பர் இதா இருக்குது, ரெண்டையும் நீங்க ரெண்டு வச்சுக்கிறீங்க, நான் உங்களோட நின்றுக்கிறேங்க, நீங்க யார சொல்றீங்களோ அந்த அவங்களுடைய வீடு பக்கத்துலாம் இருக்குது, டிஸ்டன்ஸ் கொஞ்சத்துலாம் இருக்குது, 7 மார்னிங் போயிருவோம், அங்க போய் நிற்போம், நின்று என்ன ஏதுன்னு கேட்டுருங்க, நான் குற்றவாளி நான் தொலைஞ்சு போயிடுறேன். இல்ல இப்போ போன் பண்ணுங்க, ஆதாரம் கொண்டு வராமல் ஆதாரத்தை கிரியேட் பண்ணினீர்கள். ஹிஷாம் என்ன சொன்னீங்க பாஸ், நீங்க போய் மாநில நிர்வாகத்தோட தொடக்க பேசுங்க பாஸ், என்ன வழி அனுப்பி வச்சுட்டு அடுத்து வந்து என்ன சொன்னீங்க, அதை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்னீங்களா இல்லையா? நீங்க தான் தக்குவா, தாடியில தொங்குது பாக்குறேன்னு கூட தக்குவாவ, புரியுதா? எவ்வளவு அநியாயக்காரங்கள் நீங்க என்ன வேலை செய்ய, நான் அப்ப கேப்பீங்க 3 மாசமா ஏன் பொறுமையா இருந்தாரு, அன்னைக்கே நான் இதை பேசினேன்னா ஜமாத்துக்கு எதிராக போய்விட்டார், அடிப்படை உறுப்பினர் நீக்கம் இருப்பீங்க, சொன்னீங்களா இல்லையா? இவ்வளவு காரியங்களை இதுல இந்த என்னுடைய விஷயத்த ஒரு சிங்கிள் கம்ப்ளைனர் இல்ல, ஆதாரம் என்ன ஆதாரமா? நைட்டு 9:30 மணிக்கு போன் பண்ணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டிருக்கா, ஆதாரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம்
அது போ விசாரிச்சு பார்க்கும்போது அது 9:30 6:30 வருது. மரியமலை இஸ்லாம் சம்பந்தமா கேள்வி கேட்டேனே, சரி ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், எனக்கு நடவடிக்கை எடுத்திய, நான் குற்றவாளின்றே இருக்கட்டுமேங்க, நீங்க நீங்க நடந்தது சரியா, அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குற நேரத்துல அந்த பிள்ளையோட மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, போன் பண்ணி ரெக்கார்டிங் போடவா, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க பட்ட பாடு ஏன் தெரியுமா, அந்த கல்யாணத்தை நடத்தினால் ரஸ்மின் குற்றவாளி இல்லைன்னு ஆயிரும், கல்யாணம் நடக்கலன்னா இவனோட அதுக்குதான் இந்த இதுக்கு தானே தலைவரும் செயலாளரையும் கொண்டாந்து போட்டு பொதுக்கூட்டம் நடத்துங்கடா, மாநாடு நடத்துங்கடா, மற்ற காரியங்கள் செய்யுங்கடா, மாப்பிள்ள வீட்டுக்கு போன் பண்ணி கல்யாணம் கட்டிடாதீங்க ரஸ்மின்னு எப்படி தெரியுமா, போடவா ஆதாரத்தை கிழிஞ்சு தொங்கும். நீங்க தக்குவா பத்தி பேசுறீங்களா, ஜமாத்தை பாதுகாக்க போறீங்களா, நான் கேட்கிறேன், என்னுடைய ஆதங்கத்துல பேசுறேன், அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான், கண்டிப்பாக அல்ல. அது நான் உம்ராவுக்கு போன நேரத்தில் 3 மாசம் கெடுவில் என்னுடைய பைக்கை வைத்து நான் உம்ராவுக்கு போனேன், உம்ராக்கு போய் நேரத்துல ஒவ்வொரு தவாஃபிலையும் உங்கள் மூவருக்கும் நான் சபித்தேன், அல்லாஹ்விடத்தில் சாபத்தை நினைத்தேன், நாசமா போவீங்க, நீங்க சூழ்ச்சி செய்துதான் என்னை வந்து அழிப்பதற்கு தான் திட்டமிட்டீர்கள், மறுத்தால் பொதுக்குழுவை நீங்க மறுக்கிறனா முன்கூட்டி எனக்கு சொல்லிருங்க, பொதுக்குழுவுக்கு நான் என் பிள்ளையையும் என் மனைவியை கூட்டிட்டு வருவேன், நீங்க 3 பேரும் சூழ்ச்சி செய்துதான் என்னை அழிக்க திட்டமிட்டீர்கள் என்பதற்கு நான் முபாகரா செய்ய தயார், நீங்க வரணும் மிஷால் உன் மனைவியை கூட்டிட்டு வரணும், ரசான் உன் புள்ள மனைவி எல்லாரையும் கூட்டிட்டு வரணும், ஹிஷாம் ஒரு 2 பிள்ளையும் மனைவியும் கூட்டிகிட்டு வரணும், எல்லாம் வா, இவ்வளவு அநியாயம் வந்துட்டு இப்ப கூட விடுற மாதிரி இல்ல, ஏன் திருப்பி வந்துருப்பானே, திரும்ப பேசுறப்பானே, திரும்ப அப்படியே மடவல் நியூஸ்ல வீடியோ போட்டுருவாங்களே, நம்மளுக்கு போட மாட்டானுங்களே, அப்ப திரும்ப வந்து கள்ள தொடர்பு ஏண்டா, என்ன என்ன என்னமாவது பண்ணி தொலைங்கடா, நாசமா போவீங்க, என்ன ஏதாவது பண்றீங்க, பிரச்சனை இல்ல, ஒரு 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 உன்னுடைய தங்கச்சின்னா இப்படி பண்ணுவியா, செய்வீங்களா, பேச வேண்டாம் வேண்டாம் என்றுதான் நான் வந்து விட்டு விட்டு போனேன், வரம்பு மீறிட்டீங்க, வரம்பு மீறிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றல்ல இரண்டல்ல, எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமலேயே இரவோடு இரவாக நடவடிக்கை, குடிகாரன் சாராயம் குடிச்சான்னு சொல்லி ஆதாரம் நடவடிக்கை இல்லை, சாமான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா, நடவடிக்கை இல்லை, சாட்சி கொண்டு வைக்கிறோம், நடவடிக்கை இல்லை, நீதி நியாயம் வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி இந்த ஜமாத்தில் இல்லை, சொன்னீங்கல்ல எங்க போச்சு நியாயம், ஆதாரம் விசாரிக்க லட்சணமா, எனக்கு டைம் தந்து விசாரிச்சீங்களா, ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து விசாரிச்சீங்களா, என்ன ஆதாரம் காட்டினீங்க, இவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, இந்த தாவா காலத்துக்கு இந்த இடத்துக்கு நான் தாவா காலத்துக்கு வர்றதுக்கு இந்த கொள்கைக்காக எங்கெல்லாம் அடிபட்டுங்கிற கிளை மக்களுக்கு தெரியும், மாவட்ட மக்களுக்கு தெரியும், அவ்வளவு மக்கள் அந்த மக்களோடு தான் நானும் பழகியிருக்கிறேன், என்ன தூக்கணும் நினைச்சு நான் ஆடியோ போடுவேன், ரசானை பற்றி சொல்லுகிற ஆடியோவில் மிஷால் சொல்லுகிற வாக்கு மூலம் இருக்கிறது, உன்னை தூக்குறதுக்கு என்ன பகடை காய ஆக்கினாங்க, அவன் சொல்றான், புரியுதா, என்ன பகடை காய எவன் ஆக்கினீங்க தெரியுதா, சில பேக் ஐடிகளை நான் காட்டுவேன், நான் ராஜினாமா பண்ணுவதற்கு முன்பதாகவே 1 நாளைக்கு முன்பதாக பேக் ஐடியில் எழுதியிருக்காங்க, நாளைக்கு இன்னார் அவுட்னு தெரியுதா, இப்ப இதெல்லாம் தெரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஆடியோக்கள் அத்தனை ஆதாரங்கள் நான் சும்மா இருந்தேன், எதுக்கு இருந்தேன்னு கேட்டா வேணாம் போயிட்டு போயிருவோம், என்ன அப்பவே நான் சொல்லும் போதெல்லாம் இவர் சொல்லுவாரு, வேணாங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா சீர் வச்சிருவாங்க, சின்ன பின்னம் ஆக்கிடுவாங்க, மானத்தை வாங்கிடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க, இவ்வளவும் செஞ்சீங்களே தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய மக்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், ஜமாத்து 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 நீதி நேர்மை பற்றி பேசுகிறீர்களே, எனக்கு என்ன நேர்மை, இப்ப ஏன்னா வீடியோ எடுத்து போடுகிறோம் என்று போடுவாங்க, போடு கட்டி அல்லாவுக்கு பயந்து இருந்தாலும் சரி பொதுக்குழுவில் வீடியோவை காட்ட வேண்டும், போட்டு காட்டு, பொதுக்குழு மக்கள் தீர்மானிக்கட்டும், புரியுதா, அப்ப இந்த மாதிரி அயோக்கியத்தனம் வேற யாருக்கும் செய்யாதீங்க, புரியுதா, எவனுடைய மானத்தோடையும் இப்படி விளையாடாதீங்க, ஆதாரத்தோட விளையாடுங்க, ஒரு சிங்கிள் ஆதாரம் நீங்க காட்ட முடியாது, அல்ல நான் கேட்கறேன், யாருங்க கம்ப்ளைண்ட் இருந்தா, போன் பண்ணி சொல்றான் மாப்பிள்ளைக்கு, அவன் கேட்கறான் ஆதாரம் காட்டுங்க உஸ்தாத், என்ன ஆதாரம் சொன்னீங்க, நாங்க 2 பேரும் தான் ஆதாரம், ஆமா ஹிஷாம் ஜிப்ரீல் இவர் மீக்காயில் ஆதாரம், நீ உங்களிடத்துல இருந்த ஆதாரம், இப்படி எல்லாம் நீங்க நடந்து கொள்ளலாமா, இவ்வளவு அநியாயம் பண்ணினீங்க, தயவு செய்து என்ன என்னவென்றாலும் செய்யுங்க, இன்னொரு குடும்பத்தாரோடு விளையாடாதீங்க, அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அடுத்த நாளே வந்து பொதுக்குழுவில் வந்து கேட்டார் செய்தி பிராண்ட வந்து கேட்கிறாரு, கேட்கும் போது என்ன சொன்னீங்க, பிரச்சனையும் இல்லைன்றீங்க, அந்த விட்டுருங்க, ஒரு சகோதரனுடைய மானத்தோடு விளையாடாதீங்க, இது என்ன என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, புரியுதா, யாரோட விஷயத்திலும் இப்படி தலையிடாதீங்க, இது தௌஹீத் பேசுகிற ஜமாத்துக்கு ஒரு நல்ல உகந்த ஒரு காரியம் அல்ல, அப்படி நாம வார்க்கப்படலை,
வளர்க்கப்படலை. ஒரு மனுஷனை அழிக்கணுங்கிறதுக்காக இப்படி காரியங்களை பண்ணாதீ. இப்ப இதை சொல்லி அழிச்சு பார்த்தாங்க முடியல, திருப்ப வர்றான், இப்ப மஹிந்தர் ஆளுநர் போட்டுருவோம், அடுத்து என்ன ரன் ஆளுநர் சொல்லப்படுகிறா என்ன எங்களுடைய. அப்ப இந்த மாதிரி ஒரு அந்த ஃபேமிலியாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்க அல்தாபிக்கு நடவடிக்கை எடுத்தா சொல்றீல, பிஜேக்கு சொல்றீல, கம்ப்ளைண்ட் வந்தவங்க யாருக்கெல்லாம் சொல்றீல, எனக்கு அந்த ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, யார் தந்தா இப்படி, யாருடைய எந்த ஒரு குடும்ப பெண்களுடைய விஷயத்திலும் விளையாடாதீங்க. என்ன பழி தீக்கணும்னா நேரடியா வாங்க, என்னுடைய முதுகில் குத்தினீர்கள் நெஞ்சே தரேன் குத்துங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு யாருடைய மானத்தில் விளையாடாதீங்க. இது பொதுக்குழு, இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் இதை விட்டுற மாதிரில நம் பகிரங்க பொதுக்குழு நீங்க முன்கூட்டி அறிவித்தால் நான் என்னுடைய நான் தயாராக இருக்கிறேன். நீங்க தான் சூழ்ச்சி பண்ணுவீங்க, முபாகலாவுக்கு வர வேண்டும். இப்படி எல்லாம் விளையாடாதீங்க, இது நல்லதல்ல, இதை சொல்லி முடிக்கணும். இது போன்ற இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டுமோ, அதற்கான அனைத்து ஆதாரங்களையும் மக்கள் மன்றத்திலே சில தகவல்கள் தொட்டு காட்டாமலும் போகலாது, தொட்டு காட்டாம போனா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால மக்கள் மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும், பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விசாரிக்கப்பட வேண்டியவைகள் இன்ஷால்லா அங்கே போட்டு காட்டப்படும். ஆதாரங்களோட வாத பிரதிவாதங்கள் வைக்கணும், அதுக்கு சந்தர்ப்பம் வேண்டும். முதலாவதாக என்ன நடக்கணும் என்றால், விசாரணை அல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட இந்த கொள்கை பயணத்தில் தொடர்வதா இல்லையா, அதுக்கு சரியான முடிவு வேணும். அதீசை வளைத்த விஷயத்தில் சரியான ஒரு முடிவு வேணும். அந்த முடிவை அறிவிக்காத வரை நாங்க வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட பயணிக்க முடியாது. வாபஸ் வாங்குறா வாபஸ் வாங்குறேன் அறிவிங்க, இன்னைக்கு வரைக்கும் அது வாபஸ் வாங்கல. அதீசை வளைத்தீர்கள் அல்லது நாங்க விவாத அறைக்குள் விட்டோம், அதை ஏற்றுக்கொள்வதாக சரி சொல்லணும், அதுவும் இல்லை. எதுவும் இல்லாம வெறுமனே ஒரு கண்டு கொள்ளாத போக்குள்ள போறத நாங்க கண்டிக்கிறோம். நேற்று இஷாம் பேசும்போது அவர் வந்து ஜமாத்துடைய அதிருப்தினால வெளியிட்டுன்னு சொல்றாரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி அதிருப்தி இல்லை, அது வந்து ஜமாத்துல வந்து சில கேள்விகள் நம்ம கேட்போம், அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவர் அதிருப்திக்குள்ளானார் என்று ஒரு பச்சையா போய் சொல்றாரு. என் உள்ளத்தில் இல்லாதது விளையாடுறாரு, தனக்கு மறைவு ஞானம் இருப்பதாக மறைமுகமும் பேசுறாரு. இது பச்சையான ஒரு சிறுக்கு. பொதுவாக நான் என்ன காரணத்துக்கான விலை என்பது என்னோட கேட்டு தான் நீ முடிவெடுத்து பேச வேண்டும். அப்ப அது இல்லாம இருக்கிறான்னு கேட்டா அந்த இடம் நேர்ந்து பேசியிருந்தார். அது என்ன குற்றச்சாட்டு சுமத்துறான்னு கேட்டா, போற நேரத்துல வந்து சிலபஸ் சம்பந்தமாக வந்து நம்ம வந்து இது செஞ்சோம், பல பல தடவை கேட்டோம், ஆனா வந்து அதுக்கான சரியான வந்து இது செய்ய முடியல, அது அது காசு வந்து ஒப்படைப்பதற்கு தாமதமாகின்றது, இந்த மாதிரி சொல்றாரு. சிலபஸ் சம்பந்தமாக நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து எல்லா கிளைகளிலும் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டால் சிலபஸை தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சிலபஸை கொடுப்பதாக இருந்தால் வந்து என்ன செய்யணும், ஜமாத்து முடிவெடுத்து அதுக்கான புக் தயாரிக்க வேண்டும். புக் தயாரிப்பதாக இருந்தால் பல லட்சம் தேவைப்படும். இப்போ இந்த நேரத்தில் நாமும் என்ன செய்யணும், அந்த தாரம் இந்த தாரம் வந்து நம்ம ஏதோ வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த நேரத்தில் ஜமாத்து முடிவெடுக்கிறதில்லை. என்ன முடிவெடுக்கிறதில்லை, சரி எல்லாரும் ஜமாத்தை முடிவெடுத்து நம்ம அடிச்சு கொடுப்போம், அடிச்சு கொடுத்து பிறகு நம்ம காசு எடுப்போம் என்று யாருமே வந்து முன் வராங்கல்ல. இப்ப நான் வந்து கிளைகளுக்கு என்ன தகவலை கொடுக்கறது, சிலபஸ் முக்கியமான ஒரு அம்சம். அப்ப நானே தனியா வந்து பொறுப்பெடுக்கிறேன். என்ன பொறுப்பெடுக்குன்னு கேட்டா, சரி சிலபஸ் விஷயத்த நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் மக்கள்கிட்ட வந்து நான் கிளைகள் நான் காசு வாங்கி தரேன், அப்ப நீங்க அடிங்க. அப்ப வந்து மொத்த மொத்த நிர்வாகிகளும் புறக்கணிக்க நேரத்துல நான் ஜமாத்தின் நலம் கருதி கிளைகளுக்கு வந்து குறாம சிலபஸ் போகணும்னு நோக்கத்தோட நான் தன்னிச்சே செயல்படுறேன். எந்த அளவு செயல்படுறேன்னு கேட்டா, சிலபஸ் தயாரிச்சதுன்னு இருந்து அவர் அவரால் தயாரிக்கிறார், அதுல அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்றது, அதுக்கான ப்ரூஃப் பாக்குறது, இதுக்கான மொத்த ஏற்பாடுகளும் தனியா நான் செய்யறேன். எனக்கு சிலாக்களை வந்து கூப்பிட்டு அழைச்சி செய்யறேன்னு கேட்டா அதை ப்ரூஃப் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து கிளைகளுக்கு இஷ்யூ ஆக்குறது, அதுல இருந்து கிளைகள் இருந்து காசை வந்து எடுக்கிறது, இப்படி வந்து மாச கணக்கா என்னுடைய ஒவ்வொரு நாள் பேசுறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிளைக்கும் நான் வந்து ஒரு நாள் இன்றைக்கு பேசுவேன், நாளைக்கு அனுப்ப வச்சுடுவான், ரெண்டு நாள் கழிச்சு பேசுவேன், இப்படியே வந்து அதிகமா நினைச்சதுன்னு கேட்டா கிளை வாரிய பேசி ரொம்ப அதுல வந்து தனிமையா கஷ்டப்பட்டேன். ஆனா நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுல கூட கொண்டு மக்கள்கிட்ட எந்த கணக்கு வந்ததும் ஒரு ரூபா கூட அதுல வந்து நான் கைவசம் எடுக்கப்படல, எல்லாமே ஜமாத்து ஒப்படைச்சேன். எதுல வந்து சிலபஸ் விஷயத்துல ஆனா கேட்டா கேள்வி கேட்டோம், கோவிச்சு கொண்டாரு. இப்ப வந்து நான் கேட்கிற ஒரு கேள்வியில கோவிச்சு கொண்டது உண்மைதான்,
எதுக்கு கோவிச்சேன் என்னது கோவிச்சு என்பத நாம வந்து நீங்க விரிவாக டைம் போதிக்கிற பொதுக்குழு கேளுங்களை வழங்கப்படுத்துறேன். ஆனா வந்து முழுமையா ஒப்படைச்சனா இல்லையா அதுல நான் தன்னைக்கு தனிமையா தான் ஜமாத்தோட எல்லாரும் எது சொன்னாங்க இல்ல இல்ல நானும் பொறுப்பு இல்ல இப்படி என்ன ஒதுக்கினா அந்த விஷயத்துல நான் இல்ல ஜமாத்துடைய சிலபஸ் போய் சேர வேணும் நின்றேன். நான் தனி முயற்சியில தான் எல்லா கிளைகளும் குருவா மாசாவில நல்ல சிலபஸ் இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் தாராளமா ஓதி கொண்டிருக்கிறான். இது தனி முயற்சி நடந்தது. அவ என்ன இவங்களை எந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதை நீ கொச்சையா படித்து பேசுற எதுக்காக கேள்வி கேட்டாலும் அதுக்காக நாம செஞ்சு அதுக்கு தோணுமா. இந்த கேள்வி கேட்டது பின்னால நான் நாமெல்லாம் முடிவெடுக்க இல்லையா திங்க பயணம் போக வேண்டும் அங்க போய் நான் ஏற்பாடு செய்ய வாங்க இந்த இடத்துக்கு போக வேண்டும் அந்த இடத்துக்கு எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்ப எனக்கு உங்கள்கிட்ட அதிருப்தி இருக்கலையே. அவன் ஏன் வந்து இல்லாத ஒன்று சொல்றீங்க. நான் என்னுடைய அதிருப்தி என்பது பிஜியோட விசாரணை வந்து நீதியற்றது அது எனக்கு முக்கியமான அதிருப்தி. அதே போன்று பாத்தீங்கன்னா வந்து அதோடு சேர்த்து வந்து மார்க்க ரீதியா நிறைய தடம் புரண்டிக்கிறாங்க ரசாவுடைய மீட்டர் இது போன்ற காரியம் கல்தாபுடைய விஷயம் தொடர்ந்து இது போன்ற விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தின தவிர இதுக்காக வேண்டிய நான் செஞ்சோம் அதிருப்தி கொண்டு சொல்வது பச்சையான பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்மந்தம் இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டீங்கன்னா பொதுக்குழு தெளிவுபடுத்தும். சரி, இறுதியாக இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழுவிலே முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடன் நாங்கள் பயணிப்பதா இல்லையா என்ற தீர்மானத்துக்கு வரணும். அந்த தீர்மானத்துக்கு வருவதை ஒரு விவாத பொருள் ஆக்கப்பட வேண்டும். அதற்கு அங்கீகாரம் பெற்ற பிறகுதான் பொதுக்குழுவில் வந்து ஏனைய விஷயங்கள் பேசப்பட வேண்டும். அடுத்தது நீங்கள் செயற்குழுன்னு அறிவிக்கிறீங்க. 20 கிளைகள் தற்காலிகமாக விலகிச் செல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்காலிகமாக உடனே அவங்க இல்லாமல் போனாங்க அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறாங்க, கிளைகள் போனால் போட்டும், எத்தனை கிளை போனாலும் பரவாயில்லை, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் கலைச்சி விட்டுருவோம் என்ற மனநிலையிலும் இருக்கிறாங்க. ஆனால் கிளைகள் எங்களால் பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. கிளைகள் அவங்களோட ஜனநாயக முறையில் ஒரு அழுத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கோரிக்கையை முன் வச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் பல மெத்தடுகள் இருக்குது. இதை கூட புரியாமல் தற்காலிக விலகலை நிரந்தர விலகலாக கருதி இதை அணுகிறீங்களே, என்ன நிர்வாக முறைன்னு எங்களுக்கு புரியலை. அடுத்ததாக அப்போ இந்த கிளைகளோட கோரிக்கை என்ன இருக்குது, பொதுக்குழுவை கூட்டுங்க. கிளைகளுக்கு மதிப்பளிப்பவர்கள் அவர்கள், நாங்கள் மதிப்பளிக்கலையா? ஒரு கிலோ கோரிக்கை வச்சாலும் இதில் நியாயத்தை கேட்கணுமா இல்லையா? பொதுக்குழு கூட்டுறதா இருந்தால் எதுக்கு கூட்டணும், எப்படி கூட்டணும், ஒரு விளக்கம் சொல்லுங்களே. அதை சொல்லாமல் பொதுக்குழுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க தெரியுமா? யார் பங்கு பெறுவார்கள் என்றதை வைத்து தான் பொதுக்குழுவை தீர்மானிக்கிறோம். நம்ம நாட்டில் பங்கு பெறுற நபரை வச்சா பொதுக்குழு செயற்குழு தீர்மானிக்கப்படுது. செயற்குழுக்கு வரவரும் சேமாக்கல் தான், பொதுக்குழுக்கு வரவரும் சேமாக்கல் தான். பொதுக்குழுல எக்ஸ்ட்ராவாக 10 ஒரு உறுப்பினரை நாங்கள் சேர்த்து வர்றோம். செயற்குழுல சரியான யார் வரணும்? பைலா விதிமுறை பிரகாரம் மாவட்ட நிர்வாகிகள் தானே வரணும். நம்ம செயற்குள்ள தான் எல்லா கிளை நிர்வாகிகளும் போடுறோமே, இப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். சரி, பைலா முறைப்படியே நாங்கள் வர்றதா இருந்தா செயற்குழு எதுக்கு வைக்கணும்? செயல் திட்டங்கள் சார்ந்த சில தீர்மானங்களுக்கு. இது அடிப்படை ஜமாத்துடைய தலைமை அமைப்பு எது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பிரச்சனை. அதுக்கு அடிப்படை காரணம் கொள்கை பிரச்சனை என்றோம். அது பற்றிய ஒரு விஷயமா இருந்தா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. யாரோட பயணிக்கணும், யாரோடு பயணிக்க கூடாது, எந்த கொள்கையின் அடிப்படையில் செல்ல வேண்டும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செல்வதா அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு செல்வதா, மாற்றமாக செல்பவர்களை தூக்கி கடாசரும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் உண்டு. அந்த பொதுக்குழுவை கூட்ட சொன்னா செயற்குழு யாரு கருப்பாடு வருமோ தெரியா, வெள்ளாடு வருமோ தெரியா, பதில பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது. நிர்வாகவியல் தெரியாம இப்படி உளறி கட்டுறதை பாக்குறோம். எனவே பொதுக்குழுவை கூட்டுங்க. அதுல முதலாவதாக இந்த கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக முக்கியமான காழ்ப்புணர்வுகளுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டு போனோம். அதையும் யாராவது பஞ்சாயத்து ஆக்கினா, அரசியல் மோகம், பதவி மோகம், பஞ்சாயத்து ஆக்கினா அதை ஆதாரங்களுடன் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டுல நாங்கள் குற்றச்சாட்டாக இதை சொன்னமோ அதை மறந்து திசை திருப்பி இல்லாததையும் சொல்லிவிட்டார்கள் என்ற மாதிரி ஆக்குறாங்க. அதுக்கு வந்து உரிய தெளிவுகள் நாங்கள் சொல்லலாம் கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டுல மாநில நிர்வாகத்தில், அதாவது இலங்கை தௌஹீத் ஜமாத்துடைய, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய மேலாண்மை குழுவாக இருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகம். அப்படித்தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம். அந்த மாநில நிர்வாகத்துடைய 8 கோடி ரூபாய் நிதியை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் என்ற தெளிவு நம்முடைய பொதுக்குழுவில் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அதுவும் அவர்கள் நம்பகமற்ற ஒரு நிர்வாகம் என்பதற்கு ஆதாரமாக போய்விடும். இதை தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்ததா பாராளுமன்ற பதவி என்று சொன்னீங்களே, அதுல உண்மையான லட்சணம் என்னன்றதை நாங்கள் சில பார்ப்போம். 25 லட்சம் தர்ஜுமா காசுலேருந்து எடுத்ததாக ஒரு செய்தி தரப்பியால பரப்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக போய் சொல்கிறார். மன்னிப்பு கேட்கவில்லை.
அதில் கருத்து பரிமாற்றம் தான் நடந்தது, அந்த வழக்கு செலவுகள் எப்படி கையாளப்பட்டது என்பதை குறித்து தர்ஜுமா கணக்கறிக்கையை வைத்து தர்ஜுமாவில் எப்படி செலவாச்சு என்ன என்பதை பொதுக்குழு இன்ஷாலா விவாத பொருளாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக சிங்கள தாவா விவாத அழைப்பு, தர்ஜுமா வெளியீடு, அதே போன்ற இனிய மார்க்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையாக மாறியது என்பது பொதுக்குழுவில் விவாத பொருளாக்கப்பட வேண்டும். ஸ்கிரீன்ஷாட் கிளைமேக்ஸ் விவகாரம் சம்பந்தமாகவும் பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட வேண்டும். தலைமையகத்தில் இருந்து தலைமை நிர்வாகிகளுடைய கம்ப்யூட்டர்ல கள்ளத்தனமாக தகவல் திருடிய அந்த திருடனை பொதுக்குழுவிலே அப்படி தோலுரிப்போம், அதற்கான பிரத்யேக சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். ரஸ்மின் விவகாரம் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும், ரசான் விவகாரம் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் பொதுக்குழுவிலே தக்க சான்றுகளுடன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இதை பொதுக்குழுல சந்தர்ப்பம் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறோம், அப்படி ஒரு டவுட் இருக்குது. அப்படி இவங்க தராத பட்சத்தில் கண்டிப்பாக மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மானபங்கப்படுத்தாம சில மானக்கேடான விஷயங்கள்ல பப்ளிக்கா போட்டு உடைக்காம வாக்குறுதி மீறது போட்டு கொடுத்ததெல்லாம் சொல்லுவோம். மானத்தை மாற வாங்க மாதிரி வாங்குற மாதிரி சில விஷயங்கள் வந்தால் அதை வந்து நீங்க பச்சையா பேசிடாதீங்க, சொல்ல வேண்டிய சில தகவல்கள் சொல்லியும் ஆகணும் என்று கோரிக்கைக்கு நாங்க முழுசா சொல்லாமல் விடாமல் சொல்லாமல் அதே நேரத்துல அப்படியே சொல்லாமல் மௌனம் காக்காமல் ஒரு நடுநிலையான ஒரு நிலையில நாங்க இங்க வந்து சமர்ப்பிச்சுக்கிறோம். நாங்கள் ஜமாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஜமாத்தை உடைக்கணும் என்று சொல்லல, பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் எடுக்கத்தான் சொல்றோம். கிளைகள் கடிதம் அனுப்பியும் அதை கண்டு கொள்ளாத, தாய்கள் கடிதம் அனுப்பியும் அதை கண்டு கொள்ளாத நிர்வாகத்துல இந்த வாய் இவங்களுக்கு நீதி தர மாட்டாங்க என்பதனாலதான் மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு வந்தோம். அடுத்தது வந்து எல்லாருக்கும் சரியான சென்டிமெண்டான ஒரு இடம் என்ன தெரியுமா, எங்கிட்ட பிரச்சனையும் எப்படி வெளியே கொண்டு போனது, இதுதான் பிரச்சனை. எல்லாத்துலேயும் குடும்ப பிரச்சனை வெளியே தான் இருக்குது, அந்த நேரத்தில் எல்லாரும் நடந்து கொள்றான். இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பிரச்சனை வெளியே போகலாமா, பிரச்சனை வெளியே போகலாமா, வெளியே போடக்கூடாது வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லி எவன்டையாவது பிரச்சனையை வெளியே போடணும்னு முடிவெடுத்துன்னு வைங்க, அரசியல் மோகம் இதை எங்களுக்கு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு இதை சொல்றதுக்கு முதல்ல தகுதியே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படியே மீறி சொல்லுவாங்கடா, நீங்க அவதூறு பரப்புறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வயலுள்ளி குள்ளி உமசத்தில் லுமசா என்ற வசனம் தான் உங்களுக்குரிய பதிலடி. இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழுவில் சந்திப்போம். அனைத்து கிளைகளும் வாங்க, உங்களை விளக்கினதான் அனுப்ப பார்ப்பாங்க, ஓடாதீங்க. எல்லா கிளையும் வாங்க, எல்லா நிர்வாகிகளும் வாங்க, எல்லா தாய்களும் வாங்க, எங்களுக்கு ஏசுறவங்களும் வாங்க, நாங்க சொல்ற கருத்தை ஆதரிக்கிறவங்களும் வாங்க, நடுநிலையா தீர்மானிங்க. தீர்மானத்துக்கு அனைவரும் கட்டுப்படுவோம். நாங்க கொள்கை ரீதியா சொல்லக்கூடியதுக்கு வாதத்துக்கு பதில் சொல்லாமல் அதுதான் உங்களை மெஜாரிட்டி தீர்மானம் என்று சொல்லுவீங்கடா, நாங்க எங்க அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமா அல்லாவுக்கு பயந்து நாங்க ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, நீங்கள் நாங்க சொல்ற வாதம் சரி அதிசாதாரம் அவர்கள் காட்டவில்லை, எனவே கொள்கையில் தடம் புரண்டுதான் இருக்கிறார்கள், எனவே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தோடு விலகணும் என்று முடிவெடுத்தால் அனைவரும் சேர்ந்து விலகுங்க. எங்கட முடிவுக்கு கட்டுப்படாத யாராவது இருந்தா, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கட்டுப்படாத யாராவது இருந்தா அவங்களோட முடிவுல அவங்க செயல்பட்டு போங்க. இவ்வளவுதானே பஞ்சாயத்து பெருசா பில்டப் ஆக்கி அதாக்கி இதாக்கி நீங்க கொண்டு வாரீங்களே, பொதுக்குழுல பேசணும் என்ற கோரிக்கை தான் எங்களோட ரிக்வெஸ்டா இருக்குது. இன்னென்ன விஷயங்களை நிபந்தனைகள் அடிப்படையில் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. செயற்குழு செயற்குழு என்றதை முதல்ல பொதுக்குழு என்று மாற்றுவதற்குரிய காரணம் சொல்லியாச்சு, பொதுக்குழு என்று மாற்றிவிட்டு இந்த விஷயங்களை விவாத பொருளாக்குங்க. இப்ப யார் மேல நாங்கள் குற்றம் சுமத்துகிறோமோ அவங்க ஒரு அணியாக நிற்கட்டும், நாங்கள் நாலு பேர் ஒரு அணியாக நிற்கட்டும், நாங்க யார சாட்சியங்களை ஆதாரங்களை கொண்டு வர்றோமோ அவங்களுக்கு பொதுக்குள்ள சிறப்பு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டு அந்த விவாதத்தை செய்வோம். மக்கள் நீதிபதிகளாக இருக்கட்டும், அதுல கல்லணிந்து அல்லாஹ்வுக்கு சொல்லணும் பிரச்சனை, விவாதத்துல நியாயங்கள் நிலைநாட்டுற திருப்தி எங்களுக்கு வேண்டும். இல்லாவிட்டால் இவர்கள் உள்ளுக்கிருந்து போராடலாமே சொல்லாமல் விட்டார்களே என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, மக்களே நாங்கள் ஜமாத்துக்கு எப்பவுமே ஆதரவாக இருப்போம், கொள்கைக்கு ஆதரவாக இருப்போம். கொள்கையை மாற்றி ஜமாத் சென்றால்தான் அந்த இடத்துல ஜமாத்தா கொள்கையா என்று வந்தால் நாலு சவத்தை கட்டி காக்கணும் என்று நீங்க எங்ககிட்ட எதிர்பார்த்தா இந்த கொள்கையை தான் கட்டி காப்போம், கொள்கையை தான் தலைவனா பார்ப்போம், ஜமாத்துடைய சுவர்களை தலைவனாக பார்க்க மாட்டோம். கொள்கை எங்க இருக்குதோ அந்த இடத்தில் ஜீரோல இருந்து அத்திவாரம் போடப்படும் என்ற இந்த செய்தியையும் உங்களுக்காக நான் அன்பாக சொல்லிக்கொண்டு
விடைபெறுகிறேன். வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.